திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் பொதுமெனோ நேரிழை நீராட போது வீர் பொதுமெனோ நந்த கோபன் குமரன் ஊர் மேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஊர் மேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறந்த கண்ணீரந்த கண்ணீர் ஏறந்த கண்ணீ யசோத இளன் சிங்கம் கார்மேனி சிங்கன் கார்மேனி சிங்கன் கதிர் மதியம் பால் முகத்தான் நாராயணனே படிந்த நோரம்பவாய் பார் புகழ படிந்த நோரம்பவாய் பார் புகழ படிந்த நோரம்பவாய் மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் மார்கழி படிந்தலோ பாரோர் புகழ படிந்தலோ பகவத் பாதமாச்சாரியம் ஸ்ரீமத் ராமானுஜம் யதிம் ஸ்ரீமத் ஆனந்ததீர்த்தஞ்ச ராமானந்தயதிம் ஹிதம் ஸ்ரீவல்லபஞ்ச நிம்பார்க்கம் கிருஷ்ணச்சைதன்யமேவ ச ஞானேஸ்வரம் ததான்யாம்ஸ்ச பூர்வாச்சாரியான் ஸ்மராம்யகம் ஆச்சாரியேஷ்வபி சர்வேஷு தாரதம்யம் வினா கலௌ சுத்தம் பாகவதம் தர்மம் ஜக்ராஹ பிரேமிகோ குரு பிரேமிகோ குரு பிரேமிகோ குரு விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்தில் உங்கள் எல்லாருக்கும் சுவாகத்தம் சுஸ்வாகத்தம். இப்படி எல்லாரையும் பார்க்கறதுல எவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்கிறது இங்கே உக்காந்துட்டு பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ பேர் வந்திருக்கேன், அதுவும் முதல் நாளே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. நிஜமாகவே நம்ம என்ன பெரிய சபாவா, நம்ம என்ன ஆர்கனைசரா, நம்ம வந்து எடுத்து லைவ் பண்ணினா லைவாக பண்ணணும் என்ன ஆசைன்னா உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை. நீங்கள்லாம் எங்களை எப்படியாவது பார்த்துடுவேன், எப்படியாவது யூடியூப்பில் நெட்டில்னு போட்டு பார்ப்பேன் உங்களுடைய முகத்தை. 2 வருஷம் கழிச்சு பல பேருடைய முகத்தை நான் இன்றைக்கி பார்க்குறேன். மறுபடியும் ஒரு லைஃப் வந்த மாதிரி இருக்குது, புத்துணர்ச்சி. சபை நிறைஞ்சு இப்படி உக்காந்துட்டுருக்கீங்களே, உங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற ஆசை, அதை விட நாங்கள் உங்கள் மேலே ஆசை வச்சுருக்கோங்கிறத முதல்ல தெரிவிச்சுண்டு இந்த மார்கழி வைபவத்தை தெய்வ சங்கல்பத்தால் பெற்றோர்களுடைய அனுகிரகத்தால்
குரு அனுகிரகத்தால் விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்தை லைவ் பேக் ஆன் ஸ்டேஜ் நடத்துகிறோம். உங்களுடைய பேர் ஆதரவால் ரசிகர்களுக்காக தானே எல்லாமே. மார்கழி மாதம்னா அதான் இனாகிரலில் சொன்னேன், மார்கழி மாதம்னா எப்படி இருக்கும், காத்தால 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு ஓடுறதும், சுட சுட பொங்கலை சாப்பிட்றதும், அப்புறம் எந்த கச்சேரிக்கு போகலாம், எந்த ஹரிக்கதைக்கு போகலாம், எந்த கதைக்கு போகலான்னு குஷியாக உற்சாகமாக இப்படி எல்லா சபையும் மூடி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன், டிஸ்டன்ஸ்னால் நமக்கெல்லாம் மேலே விழுந்து புரண்டு தான் பழக்கம். டிஸ்டன்ஸ் நமக்கு பழக்கமே இல்லை. அதுவும் இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலேயே மியூசிக் ஃபெஸ்டிவல்னா சென்னையில் தான் சென்ட்ரல் கல்ச்சுரல் ஹப். அதை இப்படி பார்க்கணுங்கிற ஆசை, வெறி ஆசை கூட இல்லை, வெறியால் இந்த விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் நடத்தலான்னு சொன்னோம். உடனே விஜயஸ்ரீ அட்மின் டீம் ஒரு 15-20 பேர் உடனே ஆமாம் எல்லாம் நடத்துவோம்னு சொல்லி, இப்போ இந்த 3 நாள் மார்கழி மாதம்னா என்ன, மனச சத்துவகுணத்துக்கு ஏற்றி அந்த ஆண்டாளுக்கு எப்படி ரங்கம்மனார் வந்து கைப்பிடிச்சு தூக்கி கல்யாணம் பண்ணிட்டாரோ அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வருவார் பெருமாள். வந்து நீ என் சொத்துப்பா, எனக்குன்னு நீ பிறந்தவன்ப்பா, எனக்குன்னு நீ பிறந்தவன் அப்படின்னு காண்பிக்கிறது தானே மார்கழி மாதமே. ஆண்டாள் அதுதானே. எங்கேயோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணன் அவதாரமா, 5000 வருஷத்துக்கு பிறகு ஆண்டாள் அவதாரம் பண்ணி, ஆனால் கண்ணன் வருவான், எனக்காக வருவான், அதுதான் மார்கழி மாதம். அப்போது வாயினால் பாடணும், மார்கழி மாதம் பூரா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. மனசால் என்னதை சிந்திக்கிறது, என்னதை சிந்திக்கிறதுனா எத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம். பொதுவாக மற்ற நேஷன்ஸில் என்ன நினைப்பாளோ சிந்திப்பாளோ அடிக்கடி ரீவைண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய பாரத தேசத்தில் மட்டும் மகான்களுக்கு பஞ்சமே இல்லை, கொட்டி கிடக்கிற தேசம் பாரத தேசம். அவ்வளவு மகான்களுடைய கதையை சொல்லிட்டு போனாலே ஒரு ஜென்மா போகாது. ஏன்னா ஒவ்வொரு மகானுக்கும் கதை இருக்கும், அவள் கம்போஸ் பண்ண ஒர்க்ஸ் இருக்கும், அவள் பாடின பாடல்கள் இருக்கும், அவளுடைய ஃபாலோவர்ஸ்லாம் அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருப்பா, பாஷ்யம் எழுதியிருப்பா, அவள் ஃபாலோவர்ஸ் அந்த மகான்கள் மேலேயே கீர்த்தனம் எழுதியிருப்பா. அப்படி எடுத்து பார்த்தா இந்தியா கொடுத்துருக்கிற பொக்கிஷத்துக்கு ஈடு உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. லிட்ரேச்சராக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், எந்த கலைத்துறையாக இருக்கட்டும், நம்ம பாரத தேசம் போட்ட பிச்சை தான் மற்ற எல்லா உலக நேஷன்ஸ்க்கு தைரியமாக சொல்ல முடியும். எவ்வளோ ஃபிலாசபிஸ் அதில் 10 எடுத்து 10 சம்பிரதாயத்தை நம்ம குரு ஸ்ரீஷி அண்ணா வைஷ்ணவ சம்ஹிதா என்கின்ற மேக்னம் ஓபஸ், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி விக்கிபீடியா கிடையாது, என்சைக்ளோபீடியா கிடையாது, கூகுள் குரோம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்தந்த லாங்குவேஜஸில் கிடக்கிற லிட்ரேச்சரை வச்சு, சைதன்ய சரிதாமிரதம்னா பெங்காலியில் இருக்கும், பக்தமாலானா பாகவத மகிபதி எழுதியிருக்கிற பக்த விஜயெல்லாம் மராத்தியில் இருக்கும், பக்தமாலாலாம் ஹிந்தியில் இருக்கும், எல்லாம் சிலதெல்லாம் தெலுங்கில் இருக்கும், சிலது கன்னடத்தில் இருக்கும், தாச சாகித்யங்கள்லாம் கன்னடத்தில் இருக்கும், தெலுங்கில் பல சம்பிரதாயங்களில் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு 500 கதைகள் 10 பாகத்தில் நம்மளுடைய ட்ரெஷர் என்ன, இந்தியாவினுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, இத்தனை மகான்கள் தான் இந்தியாவினுடைய ஐடென்டிட்டி, இந்தியாவினுடைய தனித்தன்மை அப்படின்னு எடுத்து கொடுத்தார் இந்த 10 பாகங்களில். அத்வைத சம்பிரதாயம் ஆதிசங்கரர், துவைத சம்பிரதாயம் மத்வர், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் ராமானுஜர், அதுக்கப்புறம் சைதன்யர், அச்சிந்திய பேதாபேதம் வல்லபர் இருக்கார், சுத்தாத்வைத்தம் ஹிதஹரிவம்சர் இருக்கார், நிம்பார்க்கர் இருக்கார், ஞானேஸ்வரர் பாண்டுரங்க சம்பிரபக்தாள், ராமபக்தாள், அப்புறம் ரொம்ப சமீப காலம் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகான், காந்தி மகான் உள்பட எல்லாரையும் 10 சம்பிரதாயமாக கவர் பண்ணின்னு வரார். அதில் நம்ம இந்த 3 நாள் 3 சம்பிரதாயத்தை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சம்பிரதாயம், அத்வைத்தமோ துவைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ, துவைத்தமும் சுக்கமா அத்வைத்தமும் சுகமா அப்படின்னு தியாகராஜர் பாடுறார். நமக்கு துவைத்தமா அத்வைத்தமாங்கிறது முக்கியமில்லை, ஆனால் அந்த நெக்லஸில் கோத்திருக்கிற அந்த அந்த மணிகள் போல எல்லா மணியும் சேர்ந்தாதானே ஒரு நெக்லஸ். அந்த மாதிரி பாரத மாதாவுக்கு
ஆதிசங்கரர் சைத்தன்யர் ராமானுஜர் மத்வர் நிம்பார்கர் ஹிதஹரிவம்சர் எல்லாமா சேர்த்து பாரத மாதா ஒரு அழகான நெக்லஸ் போட்டுருக்காளாம் அந்த பத்து சம்பிரதாய். அப்போ இந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபிலாசபி அவளுக்கு கோத்து காமன் த்ரெட்டாக வருது பக்தி, கிருஷ்ண பக்தி. இந்த பூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்கோ. அந்த கிருஷ்ண பக்தி காமன் த்ரெட்டாக இந்த பத்து சம்பிரதாயமாக வைஷ்ணவ சம்ஹிதை ஏனே நிறுத்துன்றிருக்காருன்னா அதை மாதிரி சிவஸ்தோத்திரங்கள்லாம் எழுதியிருக்கார். இப்போ அனுபவிச்சோமே காரைக்கால் அம்மையார் சரித்திரம், அப்புறம் இன்னும் நாளினிக்கு அனுபவிக்க போகிறோம் நம சிவாய், அதெல்லாம் பக்த பரீஷஸ்தவம்னு சைவ சைவைட் அது தனியாக எழுதியிருக்கார். இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இத்தனை பேரும் கிருஷ்ணனை பற்றி விஷ்ணுவை பற்றி என்ன பாடியிருக்கா, யார் யார் கம்போசர்ஸ். அதில் முதல் முதல்ல ஸ்ரீ சங்கர குருவரம், ஸ்ரீ சங்கர குருவரம் சிந்தைய சிந்தையாமி கவரம், சிசங்கர குருவரம் சிந்தையாமி கவரம், சிசங்கர குருவரம் சிந்தையாமி கவரம், சிசங்கர குருவரம் சிந்தையாமி கவரம், சிசங்கர குருவரம் சங்கர குருவரம், சங்கர குருவரம். சா சங்கர தீபதி குரு
கர குருவரம் சங்கர குருவரம் ஆதிசங்கரர் தான் அத்வைதத்துக்கு முதல் ஆச்சாரியர் ஜகத்குரு என்று அதனால சொல்றோம். இன்றைய தினம் சங்கர சம்பிரதாயம் பகவத் பாதாள் ஆதிசங்கரருடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ண மகான்களுடைய சரித்திரம், சில மகான்களுடைய சரித்திரம். நாளைய தினம் மத்வ சம்பிரதாயம், அதாவது துவைத்தம் கன்னட தேவர்நாமா. நாளினிக்கு ஆழ்வார்கள் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், ஆழ்வார்களை சொல்லி ஆண்டாலும் அரங்கணும்னு முடிக்கலாம் என்று இந்த மூன்று நாள் நம்ம போடுற பிளான் இல்லை, அவங்க கொடுக்குற பிளான். அதனால சங்கர சம்பிரதாயத்தில் அப்படி என்ன பகவத்பாதர் பகவத்பாத, இப்போ கூட கேதார்நாத்தில் பிரமாதமாக ஆதிசங்கரரை இந்தியாவினுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கா. ஏன், எதனால ஆதிசங்கரோட அப்படி கொண்டாடுறோம்? சொல்லப்போனால் குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் சில பேர் அவரை என்ன, அதாவது அவருடைய டேட்டிங் கரெக்டாக நமக்கு சொல்லிட முடியாது. ஆனால் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்மிதையில் சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு முன், அதாவது முன்னாடி பிசி ஏடின்னு இருந்தது, பிஃபோர் கிரைஸ்ட் ஆனோ டொமினின் இருந்தது, இப்போ காமன் இரா பிஃபோர் காமன் இரான்னு மாற்றிருக்கா. ஒன் அப்படிங்கிறது கிறைஸ்ட் பிறந்த அந்த வருடத்தை தானே ஒன் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் காமன் இரா பிஃபோர் காமன் இரான்னு பேரை மாற்றிட்டா. பிஃபோர் காமன் ஈரால பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா ஆதிசங்கரர். அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஸ்தாபிச்ச அத்வைத்தம்ங்கிற ஃபிலாசபி சித்தாந்தம், ஹவு ரெலவெண்ட் இஸ் இட் ஃபார் டுடே? அத்வைதத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம்? நான் வந்து பெருசாக அத்வைத்தம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சில பேர் கேட்பா இல்லையா. இவா யாருமே உலகத்துக்கு எப்பவுமே பிரயோஜனமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் கொடுப்பாளே தவிர, சும்மா குருட்டான் போக்கில் ஒன்று சொல்லிவிட்டு அந்த காலத்துக்கு ஜஸ்ட்டு அந்த பீரியடுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டான். அத்வைத்தம்னா என்ன? ஜகத்துங்கிறது மித்திய, ஜகத்தே பொய், பிரம்மம் தான் சத்தியம். பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, பகவான் மட்டும்தான் இருக்கான், பிரம்மம் சத்தியம், ஜகத்து மித்திய. இல்லையே இருக்கே, ஏன் அப்பா அம்மா குழந்தை குட்டி கணவர் இந்த ஹாலு மைக்கு எல்லாம் தான் இருக்கே, இல்லையே போயிட்டாரு அம்மா அப்பா எல்லாம் போயாச்சே, இருந்தாளே எப்போ 78 வயசு வரைக்கும் இருந்தாரே, அப்போ 78 வயசுக்கு முன்னாடி இல்லையே, அப்போ 78 வயசுக்கு முன்னாடியும் இல்லை, 78 வயசுக்கு பின்னாடியும் இல்லை. அந்த டெம்பரரி பீரியட் ஆஃப் 78 இயர்ஸ் இப்போ ஒரு சபா அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது எவ்வளோ வருஷம்? ஒரு 50-60 இயர்ஸ் கட்டியிருக்கு. கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? வெறும் லேண்டு இல்லை வேறு ஏதாவது பில்டிங், லைவே நடக்காமல், லைவ் பர்ஃபார்மன்ஸே நடக்கலைன்னா அது குறுகி 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 சபா வந்து வீடு மாதிரி ஆகிடும். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வெறும் கேமராவும் நம்மளும் தான் வச்சுன்னு பாடி உட்காந்துருக்கணும், அப்போ சபாவும் மாறிடும். அப்போ எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. எதுவுமே நம்ப இருக்கேனே இல்லையே, நாளைக்கே இருப்பேனான்னு தெரியலையே. அது கோவிட் காலத்தில் இன்னும் அத்வைத்தம் ரொம்ப சித்தாந்தமாக நிரூபணம் கண்ணுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. 40 வயசோ 30 வயசோ 20 வயசோ 80 வயசோ அப்போது உலகம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை. அதுக்கு தான் ரஜ்ஜு சர்ப்ப நியாயம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு தாம்பு, தாம்புனா கயிறு, கயிறு அந்த கயிற்றை பார்த்தா பாம்புன்னு தோணிடுத்து ஒருத்தனுக்கு. தாம்பை பார்த்து ராத்திரி இருட்டில் பார்க்குறான், அந்த தாம்பை பார்த்து பாம்புன்னு நினச்சுன்ட்டான், பயப்படுறான், பாம்பு பாம்பு பா 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 பாம்பு அப்படிங்கிறான். ஏன்னா அந்த தாம்பை பாம்புன்னு நினச்சுன்ட்டான், கயிற்றை பார்த்து சர்ப்பம்னு நினச்சுன்ட்டான். அப்போது இவனோட பயத்தை நீக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து அங்கேருந்து லைட்டை போட்ட உடனே, சி பாம்பு இல்லை தாம்பு அப்படிங்கிறான். அப்படி தான் இந்த உலகமேயாம். குருநாத்தால் அதுதான் நமக்கு காண்பிக்கிறார். உலகமே பாம்பு பாம்புன்னு நினச்சின்னு சம்சாரம் சம்சாரம்னு நினச்சிட்டு நம்ம திடீர்னு பயப்படுறோம். ஃபியர், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், நாளைக்கு நமக்கு என்ன ஆகுமோ, மனுஷா இல்லையே, இல்லை மனுஷா இருக்காளே ரொம்ப தொந்தரவு பண்ணுறாளே, அப்போ புள்ள பொண்ணு இல்லையே, இல்லை இருக்கா யூஸ்லெஸ்ஸாக இருக்கானே, இல்லை ஆயிரக்கணக்கான ஃபியர்.
அந்த ஃபியர் எங்கேந்து வருது? ஜகத்தே இல்லைனா அப்ப ஃபியர் கிடையாது. அப்போ ஒத்தரை பிடிக்கிறது பிடிக்காதது ராக துவேஷம் எல்லாம் எங்கேந்து வருது? ஜகத்திலேந்து தான் வருது. சம்சாரமே இல்லப்பா, இல்லையே இருக்கே இருக்குன்னு பாம்புன்னு நினச்சிட்டு நம்ம பயந்துட்டு இருக்கோம். அப்போ குருநாதருங்கிறவர் வந்து விளக்க ஆன் பண்ணா அஜ்ஞானம்ங்கிற இருள் நீங்கி ஞான பிரகாசம் ஏற்பட்டா அது தாம்பில்ல பாம்பில்ல தாம்புங்கிற மாதிரி அது சம்சாரம் இல்லை ஜெகத்தில்ல பகவான் மட்டும்தான் இருக்கான் பயப்படாதே அப்படின்னு தெரியவர். பயந்துன்றதவன் பாம்பு பாம்புன்னு பயந்துன்றதவன் எப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்து லைட்டை போட்டா அந்த வெளிச்சத்தினால அது தாம் அது பாம்பில்ல அது தாம்பு தான் அப்படின்னு தெரியறதோ அந்த மாதிரி நமக்கு குருநாதர் தான் ஃப்ரெண்டு. குருநாதர் தான் குரு, குரு தான் ஃபிலாசபர் கைடு எல்லாமே. அவர் வந்து ஞான பிரகாசம்ங்கிற லைட்டை போட்டால் அஜ்ஞான திமிர தரணீம் அஜ்ஞானத்துக்கு அஜ்ஞானம்ங்கிற இருளுக்கு சூரியனை போல இருக்கிறவர். அது நீங்கி உடனே அது ஜெகத்தே இல்லை பகவான் தான் இருக்கான் அபயம் காண்பிச்சுட்டு இருக்கான் நான் எதுக்கு பயந்துட்டுருக்கேன் அப்படின்னு புரியும். அங்கீகிருத்த ஸ்ருதி சரணீம் அது எப்படின்னா சுஜான சுககரணீம் அஜ்ஞானம்ங்கிற இருளுக்கு சூரியனை போல இருக்கிறவர் அந்த பகவத் பாதர். சுஜானத்தை அஜ்ஞானத்தை நீக்கி சுஜானம் கொடுத்து சுககரணீம் அபாடா மொத்தம் அட்டி 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 அட்டின்னு அட்டி வாங்குற மாதிரி கனவு. நல்ல கனவா வரக்கூடாதோ? கனவுல கூட அட்டி 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 வாங்குறான். அடிக்காதே அடிக்காதே அடிக்காதேன்னு கத்துறான். அதனால அந்த ஃபியர்ல வலிக்கிறதுப்பா. அவன் ஃப்ரெண்டு வந்து வெறுமை எழுப்புறான். ஒன்றும் பிரவச்சனம் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, மைக் இல்லை, அக்கம்பனிமெண்ட்ஸ் வயலின் மிருதங்கள்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. தூங்குறவனை எழுப்பினான் அவ்வளோதான். எழுந்துட்டான். கனவா சே அப்படின்னா பத்து வருஷம் இந்த ஃப்ரெண்டை வச்சு விட்டு கிளம்பிட்டான். என்ன சுஜான சுககரணி? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், எனக்கு யாருமே இல்லை சார், எனக்கு நிம்மதியே இல்லை சார் வாழ்க்கையில், எனக்கு கவலை தான் சார், எதை எடுத்தாலும் எனக்கு ஃப்ளாப்பு தான். பிஸ்னஸாக ஆரம்பித்தேன் போண்டி, வேலைக்காக போனேன் அந்த கம்பெனியே க்ளோஸ் பண்ணான், கல்யாணமாக பண்ணிட்டேன் மனைவி சரியா இல்லை, குழந்தையில் பிறந்தது என்னை மிரட்டுறது, எதுவுமே எனக்கு சரியில்லை சார் அப்படின்னு சில பேர் புறம்பின்றே இருப்பா. ஒன்று புரிஞ்சுக்கணும், உலகத்தில் எல்லாருக்குமே இது தான், அவருக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாருக்குமே இது தான். ஆனால் இதெல்லாம் கனவு மாதிரியாம். கனவில் அடி அடி அட்டி வாங்குற மாதிரி கனவு கண்டவனுக்கு குரு வந்து எழுந்துரு எழுந்துரு என்ன கனவா அப்படின்னு அங்கேருந்து வந்து தட்டினா, ஓஹோ இந்த ஜெகத்தே கனவு போல. சினிமா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு காட்சி. பிறந்தோம், ஸ்கூல் படித்தோம், நெக்ஸ்ட் சீன் காலேஜுக்கு போனோம், நெக்ஸ்ட் சீன் கல்யாணம் ஆச்சு, நெக்ஸ்ட் சீன் அப்புறம் குழந்தை பிறந்தது, நெக்ஸ்ட் சீன் அவா மிரட்டின்டா, முதல்ல அப்பா மிரட்டின்டா, அப்புறம் கணவரை மிரட்டின்டா, அப்புறம் புள்ள மிரட்டுறான், அப்புறம் பேரை மிரட்டுறான், எல்லாம் போச்சு, நெக்ஸ்ட் சீன் அப்படியே போயிண்டே, சீன் பை சீன் போயிண்டே இருக்கும். இது நஜம். திடீர்னு அந்த சினிமா ஸ்க்ரீனில் ஜிலேபிலாம் வருமா? ஜிலேபிலாம் வந்ததுன்னா உடனே இவன் ஜிலேபி இருக்குன்னு நினச்சின்னு போய் அந்த வெள்ளை ஸ்க்ரீன் மேலே பாஞ்சு எடுக்க போனால் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அதுதான் ஜெகத்து மித்திய. சிம்பிளாக ஷியன்னா உதாரணத்தை கொடுத்து இதை அத்வைதத்தை ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபிலாசபியில் எக்ஸாம்பிள்ஸை வச்சு முடிச்சுடுவார். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? சூக்ஷ்ம பிரணவ அரணி, சூக்ஷ்மமாக இருக்கிற பிரணவாகாரம் ஓம்காரத்தை அரணிக்கட்டையை கடைஞ்சால் எப்படி அந்த ஃபயர் வெளியில் வருமோ, அப்படி யோகம்ங்கிற அரணிக்கட்டையால், ஞானம்ங்கிற அரணிக்கட்டையால், பக்திங்கிற அரணிக்கட்டையால் ஏதோ ஒன்றை பிடிச்சிண்டு நம்ம ஹிருதயத்தை கடைஞ்சானா அங்கே ரங்கநாதர் சேஷசாயியாக படுத்துருப்பார். நம்ம பண்ண வேண்டியது அதுதான். அதுதான் அஜ்ஞானம். நான் இவ்வளவு எனக்கு அஜ்ஞானம் இருக்கே காட்டன் மாதிரி, ஜால தூல கால அனலம் அப்படிங்கிறார் மகாவைத்தியநாத ஐயருடைய கீர்த்தனம் இது. ஜால தூள கால அனலம், நிறைய பஞ்சு, ரூம் முழுக்க பஞ்சு, பெரிய டார்மெட்ரி பூரா பஞ்சு. ஆனால் அந்த பஞ்சை எரிக்கிறதுக்கு பஞ்சு அளவுக்கு வத்தி பொட்டி மேட்ச் ஸ்டிக்ஸ் கொண்டு வர வேண்டாம், ஒரே ஒரு மேட்ச் ஸ்டிக்கு துளி ஸ்பார்க் பட்டதுன்னா பஞ்செல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அந்த மாதிரி ஜென்ம ஜென்மாவாக நமக்கு அஜ்ஞானத்தை சேர்த்து வச்சுட்டுருக்கோம், அவ்வளவு விஷய வாசனையை சேர்த்து வச்சுட்டுருக்கோம். அதெல்லாம் இன்னும் எத்தனை குரு நமக்கு வந்து
அனுகிரகம் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரே குரு, ஒரு ஸ்பார்க், அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு மந்தஹாசம், ஒரு கட்டாட்சம், வா அப்படின்னு கூப்பிட்டுட்டா போகிறோம். அந்த பஞ்ச அஜானங்கிற பஞ்செல்லாம் போஷிங்கி போய் நமக்கு நிர்மலமான ஹிருதயம் வந்துடும் அப்படிங்கிறது தான் ச சங்க ரதி பதி பாண ஜால தூல காலானலம். ஒவ்வொரு கீர்த்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் எந்த மகானுபாவுல உள்ள ஒரு பாவுலு கூட ஆகாது. அதனால் சரித்திரத்துக்கு போவோம், இல்லை பேசிக்காக இது என்ன அப்படின்னு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆதிசங்கரன் ஆதிசங்கரங்கிறோமே, அவர் என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணலை. நீ பயப்படாதன்னு நமக்கு சொல்லி கொடுத்தார். நீ கவலைப்படாத, ஜெகத்தெல்லாம் மித்திய, பிரம்மம் தான் சத்தியம், சந்தோஷமாக இருப்பா. மற்றவாளுக்கு இது தெரியாததுனால, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தெரியாததுனால என்னெல்லாமோ குடிச்சு அடிக்ஷன் ஆகி கண்ணா பின்னு சுற்றி இதுதான் சந்தோஷம் நினச்சிட்டு மனசையும் கெடுத்துட்டு உடம்பையும் கெடுத்துட்டுருக்கான். ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு மெடிக்கேஷன் அத்வைத்தம் அப்படின்னு ஆதிசங்கரர் கொண்டு வந்தார். இது இந்த மனசுக்கும் நல்லது, இது சரீரத்துக்கும் நல்லது அப்படின்னு. புன்னாநதிரம்யே கேரள மண்டலே ராமோஸ்தி காலடிர் நாம சஜ்ஜனை ரவிசேவிதா தஸ்மின் சிவகுருர் நாம பிரமணோ பிரம்மவித்த மகா சதாச்சாரேண சதாச்சாரேண சம்யுக்தா சிவபக்தி ரதோ பவதி. கேரள தேசத்தில் தான் அவர் தோன்றினார். கேரள தேசத்தில் காலடிங்கிற கிராமத்தில் ஆதிசங்கரர் பகவத் பாதர். இந்த காலடி கிராமத்தில் சிவகுரு ஆரியாம்பாள் என்கின்ற ஒரு தம்பதி, கணவன் மனைவி, ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. அதனால் சிவபெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார். தயோகோ ஸ்வப்னே கிருபா சிந்துகு பகவான் சந்திரசேகரா நீலகண்டா மகாதேவா சங்கரா தர்சனம் ததௌ. அவளுடைய கனவில் நீலகண்டனான மகாதேவனான சதாசிவனான சந்திரசேகரனான அந்த கபாலீஸ்வரனான அந்த சிவபெருமான் தர்சனம் கொடுத்து, நானே உனக்கு குழந்தையா பிறப்பேன், கவலைப்படாதே அப்படின்னதும். அதனால தான் ஆதிசங்கரர் சாட்சாத் சிவபெருமான், அவர் பிறந்த நாளும் அவதாரம் பண்ண நாளும் திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்திலேயே இன்னும் ரெண்டு நாளில் திருவாதிரை, மார்கழி திருவாதிரை வரப்போகிறது. திருவாதிரை நட்சத்திரம் அதில் அவதாரம் பண்ணினார். அதனாலேயே சங்கரன்னு பேர் வச்சா, சிவபெருமானாவுடைய அனுகிரகத்தால் பிறந்ததால். பூர்ணாநதி கரையில் தான் இந்த குழந்தை வளரும். பூர்ணாநதி கரையில் ஒரு கிருஷ்ணன் கோவில் உண்டான். அவ அம்மா தினமும் அந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு சங்கரரை அழிச்சுன்னு போவாளாம். 7 வயசுக்கெல்லாம் உபநயனமாயிடுது. உபநயனமாயிடுது சாஸ்திரங்கள்லாம் சிவகுரு கிட்ட தான் படிக்கிறார். ஆனால் பார்த்தா சிவகுரு அவ அப்பா போயிட்டார். குழந்தை ஆதிசங்கரர் இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா, அத்வைத ஃபிலாசபி அப்படி பிரதிஷ்ட பண்ணார். 4 திக்குலையும் 4 மடம், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, 4 திக்குலையும் 4 மடம் எல்லாம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணி இன்னி வரைக்கும் ஆதிசங்கரர்னு சொல்கிறார் இல்லையா. அவர் எவ்வளோ வருஷம் எவ்வளோ நாள் வாழ்ந்தார்? 32 வயசு. 32 இயர்ஸ்க்குள்ளே இவ்வளவும் சாதிக்க முடியுமா? அப்போ தான் தெரியறது லைஃப்ங்கிறது எவ்வளோ ப்ரெஷியஸ், எவ்வளோ பொன்னான நாட்கள். ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டாக நம்ம பண்ணுறோமே. 32 வயசுக்குள்ளே அந்த சின்ன குழந்தை ஜகத்துக்கு குரு,
சின்ன குழந்தை ஜெகத்துக்கு குரு. அதனால தான் விஜயஸ்ரீ குழந்தை எல்லாம் என்ன சும்மா குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகள்னு நம்ம முதலையே விட்டுட்டோம்னா எல்லா குழந்தைகளும் அப்புறம் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். குழந்தை தான், ஆனால் 12 வயசு ஞானேஸ்வரர்லாம் எத்துல உண்டு குழந்தை, என்னென்னு சின் ஆண்டாளே ஒரு குழந்தை தானே, மீராவே குழந்தை தானே, த்ருவன் பிரகலாதன் எல்லாம் குழந்தை தானே. குழந்தைகளுக்கு இருக்கிற பக்தி பெரியவாளுக்கு வராது. அப்போ அவள்லேருந்து ஆரம்பித்தோன்னா தான் அந்த பக்தி ஞான வைராக்கியம் புஷ்டி துஷ்டி ஆகி பாரதம் பாரதம்னு ஆகும். அப்போது இந்த சிவகுரு போயிட்டார்னதும் இந்த குழந்தை அப்பா போயிட்டாரா அப்பா போயிட்டாரா எனக்கு இத்துலூண்டு வயசுலேயே அப்பா போயிட்டாரான்னு அழலை. ஓஹோ, சரீரம்னா போயிடும் போல இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு தக்காளி பழம் பரங்கி பழம் அந்த மாதிரி சரீரமும் ஒரு பழம் ஒரு காய் ஒரு கனி போல எல்லாம் அது அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா. ஒன்றொன்றும் பால் வாங்கினா 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணணும் எக்ஸ்பைரி டேட், தயிர் வாங்கினா அதுக்கு 2 நாளில் யூஸ் பண்ணணும் எக்ஸ்பைரி. அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் உடையது தான் இது. எக்ஸ்பைரி டேட்டு போடலை அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நல்ல வேலை நமக்கு தெரியாது, இல்லாட்டி தினமும் கண்ணாடியில் பார்த்து எக்ஸ்பைரி டேட் என்ன எங்கே போட்டிருக்கு எங்கே எக்ஸ்பைரி டேட் எங்கே உனக்கு தெரியறதோ. இப்படியே ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பைரி டேட்டை நினச்சிட்டு எக்ஸ்பைர் ஆகிடும். சுவாமி இருக்காரு ரொம்ப நம்மளை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுப்பா வச்சுப்போமே அப்படின்னு அவர் எக்ஸ்பைரி டேட்டே நம்ம யோஜனை பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரிக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பக்தனா தர்மாத்மாவா புறத்தையாருக்கும் ஏதோ நல்லபடியாக சந்தோஷத்தை கொடுத்துட்டும் நம்மளும் சந்தோஷமாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும். ஆதிசங்கரர் 7 வயசுக்கெல்லாம் அந்த யோஜனை வந்துடுது. ஃபிலாசபர் அட் 7 இயர்ஸ், 7 இயர் ஓல்ட் சைல்டு. சிவகுரு அப்பா போயிட்டார்னதும் சரீரம் அனித்யம், பகவான் மட்டும்தான் சத்தியம். அப்போ மனசே நீ சஞ்சரிக்க வேண்டியது சரீரத்தில் இல்லை, மனசசஞ்சரரே பிரம்மணி மனசசஞ்சரரே பிரம்மணி மனசசஞ்சரரே பிரம்மணி மனசசஞ்சரரே பிரம்மணி சரரே பிரம்மணி மா நசசன் சரரே பிரம்மணி மா நசசன் சரரே பிரம்மணி மா நசசன் சரரே சஞ்சரே. பரமக
சுப்பிரமணியே மானச சஞ்சரரே சஞ்சரரே ஆத்மா அனாத்மா என்கின்ற விசாரணையே இப்பவே ஆரம்பிச்சுடுத்தும் இந்த குழந்தை. அதனால் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இல்லை. இந்த வைஷ்ணவ சமயத்தில் சங்கர விஜயம் வித்யாரண்யர் எழுதியிருக்கிற சங்கர விஜயத்தையும் ஃபாலோ பண்ணி சங்கரர் எழுதியிருக்கிற ஸ்தோத்திரங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த கதையை ஸ்ரீ அண்ணா கொண்டு போயிருப்பார். ஒவ்வொரு நாளும் பிக்ஷை எடுத்து பிக்ஷை எடுத்து அம்மா மட்டும்தானே இருக்கா இப்போ ஆரியாம்பாளை காப்பாற்றி ஆகணுமே, அதனால் பிக்ஷை எடுத்து ஒவ்வொரு நாளும் பிக்ஷை எடுப்பார். அப்போது பவதி பிக்ஷாம் தேகி பவதி பிக்ஷாம் தேகி போய் நிற்கிறார். ஒரு வீட்டு அம்மாளுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்னா அந்த அம்மாள் உள்ள ஓடுறா வெளியில ஓடுறா, இவ்வளவு தேஜஸ்வியான குழந்தை வந்திருக்கு பிக்ஷை எடுக்கிறது, ஆனா வீட்டுல ஒண்ணுமே இல்லையா, ஒரு ஒரு பருக்க அரிசி இல்ல போடுறது, ஏதாவது இந்த குழந்தைக்கு கொடுக்கணும், ஒண்ணுமே இல்லையே. அப்போ அவ சொல்றா, துர்பகாஸ்மி மகாபாக தாரித்ரேணைவ பீடிதா கிஞ்சித் அன்னம் கிரஹே நாஸ்தி ஹந்த கிம் கரமாண்யஹம். இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், தமிழ் மாதிரி புரியும். ஸ்ரீ அண்ணாவுடைய சம்ஸ்கிருதம் துர்பகாஸ்மி, நான் ரொம்ப துர்பாகியவதி, மகாபாகா நீயோ மகாபாகியவான், நான் தாரித்ரியத்தால் பீடிக்கப்பட்டிருக்கேன், அதனால் உள்ள ஒன்றுமே இல்லைப்பா, கிஞ்சித் அன்னம் கிரஹே நாஸ்தி, கொஞ்சம் கூட அன்னம் இல்லை போடுறதுக்கு. அப்போ சங்கரர் சொல்றார், சோகம் மா குரு மாதஸ்துவம், அம்மா கவலைப்படாதே வருத்தப்படாதே, கத்வா அந்தர் கிரக மத்தியவை உள்ள போய் பாரு, எனக்கு ஒன்றும் அரிசி வேண்டாம், அல்பம் லவண சாக்கம் வா, எனக்கு அரிசி கிடைச்சிடுத்து, தொட்டுக்கிறதுக்கு லவண சாக்கம்னா ஊறுகாய், தொட்டுக்க ஊறுகாய் ஏதாவது இருந்தா க்ஷிப்ரம் மேதா துமருகசி, உடனே அதை கொண்டு வா போறோம் எனக்கு. ஓடினாளாம் உள்ள, அவருடைய ஸ்தோத்திரங்களை வச்சுட்டே கதைய ஸ்ரீ அண்ணா கொண்டு போறார். உள்ள ஓடினவும் முதல்ல பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, இப்ப பார்க்கும்போது ஒரே ஒரு நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காவை கொடுத்து இத அப்படியே அந்த கிருஹிணி ஆமலகேனைவ பிரகிருஷ்டகா சங்கரஹா மகானே, சங்கரோ மகானே ஏகேன ஆமலக்கேனைவ, ஆமலக்கம்னா நெல்லிக்கா, ஆம்லா அப்படிங்கிறா இல்லையா, ஆம்லா ஜூஸ், ஆம்லானா ஆமலக்கம் அந்த சம்ஸ்கிருத பதத்திலேருந்து வருது, ஆம்லா கூஸ்பெரி நெல்லிக்கா, ஒரே ஒரு நெல்லிக்காவால் சந்தோ, மகான்களுக்கெல்லாம் கோட்டி அர்ச்சனை லட்சார்ச்சனை பண்ணினாதான் சந்தோஷங்கிறது கிடையாது, ஒன்னே ஒன்று, ஒரு ஏழை சுதாமாவை கண்டு அவ்வளோ பிரீத்தி, ஒரு பிடி அவளுக்கு சந்தோஷப்படுறான், துரியோதனம் பெரிய விருந்து வச்சிருக்கான், கிருஷ்ணன் போய் அங்கே சாப்பிடலை. அப்போ குவான்டிட்டி டஸ் நாட் மேட்டர், ஹார்ட் மேட்டர்ஸ், ஹிருதயம். அதனால அவ கொடுத்ததுமே சங்கரர் மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்கிறது தான், நமஸ்தே ஸ்து மகாலட்சுமி நமஸ்தே கமலாலயே அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கிள விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. அதே வேர்ட்ஸ் உள்பட யூஸ் பண்ணியிருப்பார், தமால ஷியாமளாங்கஞ்ச தமால ஷியாமளஞ்சாங்கம் ஹரே புலகபூஷணம். ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடும்போது அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தே பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம், ஸ்ரீ அண்ணா பாடும்போது தமால ஷியாமளஞ்சாங்கம் ஹரே புலகபூஷணம் குருவந்தீம் நித்யவாசேன கமலாம் சரணம் பஜே மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ மங்களம் தேஹி கமலே சாக்ஷான் மங்கள தேவதே மந்தஹா சேந்துவதனே மதுரா நாத வல்லபே. இப்படி லக்ஷ்மிய ஸ்தோத்திரம் பண்ணினதும் கலகல கல கல கலன்னு பொற்காசு கொட்டித்து, அதனாலதான் அந்த ஸ்தோத்திரத்துக்கே கனக்க தாரா ஸ்தோத்திரம்
இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இவ்வளவு கலகலன்னு காசு கொட்ட வைக்க தெரிஞ்ச ஆதிசங்கரர் பிக்ஷைக்கு பவதி பிக்ஷாம் தேகி அடுத்த வீட்டுக்கு போறார். அதுதான் இங்க பாயிண்ட்டு. ஒரே வீட்டில் கலகல கலகலன்னு காசை கொட்ட தெரிஞ்சது இல்லையா, அப்போ அவளுடைய வீட்லேயே இந்த அங்கம் ஹரே புலக பூஷணம்னு அங்கே அவள் ஆரியாம்பாளுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணக்கூடாதா, காசை கொட்ட வைக்கக்கூடாதா? அதுதான் மகான்களுக்கு தனி ஸ்டைல். அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின்னு போயிண்டே இருப்பா, தான் தனியாக இருப்பா, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் தனக்குன்னு கிடையாது. உலகத்துக்காகத்தான், ஜகத்துக்கு தான் குரு, ஜகத்தை யூஸ் பண்ணி குரு குருன்னு ஜகத்தை ஹோல் ஜகத்தை தனக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறவா ஜகத்து குரு இல்லை, தன்னை ஜகத்துக்குன்னு கொடுக்குறவா தான் ஜகத்குரு. அதுதானே ஜகத்குரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொன்னோட்டேஷன் மாறி போயிட்டே வந்துடுத்து. அப்படி இவர் ஒவ்வொரு கட்டமாக கல்யாணம் பண்ணிக்கோப்பா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆரியாம்பாள் சொல்கிறா. இவருக்கு கல்யாணத்தில் முதலேயே ஆத்மா அனாத்மான்னு விசாரம் பண்ணுறாரு 7 வயசுலேருந்து. ஆனால் ஒரு இல்யூஸ், அது மா ஜகத்தே மாயான்னு சொல்கிறவருக்கு கிரியேட் பண்ண முடியாதா? ஏதோ ஒரு முதல்ல பிடிக்கிற மாதிரியும், பூர்ணா நதியில் குளிக்கும்போது ஏதோ முதல்ல வந்து பிடிச்சதும் அம்மா அம்மான்னு இவர் கத்துற மாதிரியும், உண்மையில முதல்ல பிடிச்சதா இல்லை இவர் வந்து அதை கிரியேட் பண்ணிட்டாரான்னு தெரியாது. ஆரியாம்பாள் உடனே சொல்கிறா, எனக்கு புள்ள உயிரோடு இருந்தால் போதும், புள்ள என்னோடு இருக்கணும்னு ஆசை இல்லை, நான் வந்து நீ சன்னியாசாசிரமே வாங்கிக்கோப்பா, ரெண்டாவது ஜென்மா மறு ஜென்மான்னு இருந்ததுன்னா ஒரு கால் உனக்கு பிராரப்தம் வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த கர்மா இந்த ஜென்மாவோட அசோசியேட்டட். ஆபத் சந்நியாசம்னு ஒன்று உண்டு, ஆபத்து வந்தால் சன்னியாசம், அது நாராயண தீர்த்தர் கதையிலையும் உண்டு, அவரும் அத்வைதம் தான் ஃபாலோ பண்ணார். ஆபத்து காலத்தில் சன்னியாசம் வாங்கிட்டா அப்போது அநாத பிரேதமாக போயிட மாட்டோம், மோட்சம் நேர மோட்சம். அதனால முதல்ல பிடிச்சிது அப்படின்னதும் கத்தினதும் ஆரியாம்பாள், என் புள்ள என்னோட இருக்கணும் என்னோட இருக்கணும்னு நினச்சேன், என் புள்ள உயிரோடு இருந்தால் போகிறோம் அப்படின்னு கத்துறாளாம். அப்போது அந்த முதல்ல விட்டுடுத்து இவர் சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டு போகிறார். ஓன்னு அழறா, சங்கரா நீ மட்டும்தானேப்பா எனக்கு இருந்த, நீயும் இப்போ கிளம்புறேன்னா இந்த அம்மா கடைசி மூச்சு விடும்போது நீ வந்து நீ தான் வந்து கொள்ளி போடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறா. துறவியும் துறக்க முடியாத உறவுங்கிறது அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு. விவேகானந்தரும் அம்மாவுக்கு லெட்டர் அடிக்கடி போடுவாராம், புவனேஸ்வரின்னு பேர். துறவி கூட துறக்க முடியாத உறவு, அம்மா அப்படிங்கிற உறவு. நீ வந்து சத்தியம் பண்ணி கொடு, மூச்சு என் மூச்சு பிரியும் போது நீ வருவேன் சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னதும் சத்தியம் பண்ணி கொடுக்குறார், நான் வருவேன். சன்னியாசி பொதுவாக பூர்வ ஆசிரமத்து பந்துக்கள் யாருமே கிடையாது, அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் மறந்துடணும், இது வேற ஜென்மா. ஆனால் ஆரியாம்பாள் மூச்சு பிரியும் போது டக்குன்னு வந்துட்டாராம். அப்போதான் இதெல்லாம் எப்படி தெரியும், ஏன்னா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடினா போயிடுத்து கதை, யார் பயோகிராஃபி எழுதினாலா? சங்கர விஜயம் இருக்கு, ஆனால் அது நேராக கான்டெம்பரரியாக எழுதின பயோகிராஃபி இல்லை, வித்யாரண்யர் கான்டெம்பரரியாக எழுதின பயோகிராஃபி இல்லை, பிற்காலத்தில் தான் வந்தது. அதனால தான் சொன்னோம் இந்த கதையை வந்து ஸ்தோத்திரங்களை வச்சு எழுதியிருக்கார் ஸ்ரீ அண்ணா. இவர் கண்ணன் இடத்துல, காலடியில் இருக்கிற கண்ணன் இடத்துல மாத்ரு மோக்ஷார்த்தம் பிரார்த்தனை பண்ணுறார் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமே இருக்கு. அதனால அது மட்டும் இல்லை, மாத்ருக்கா பஞ்சகம், அம்மாட்ட வந்து அம்மா போகிறான்னதுமே வந்துட்டார். ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார சூலம் யதா நைருச்யம் தனுஷோஷணம் மலமை ஷய்யாச்ச சாம்வத்சரி ஏகஸ்யாபி நகர்பபார பரண க்லேஷஸ்ய யஸ்ய க்ஷமஹ தாதும் நிஷ்கிருதி முன்னதோபி தனயா தஸ்யை ஜனன்யை நமஹ தஸ்யை ஜனன்யை நமஹ தஸ்யை ஜனன்யை நமஹ. Mm-hmm.
ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயம் என பெற்றெடுக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாமா. 10 மாதம் என்ன வயத்தில் வச்சுண்டியே, அப்போ ஒன்ன நீ வந்து தனு சோஷனம் ஒன்ன மெலியவளா ஆக்கிண்டு என்ன புஷ்டி ஆக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ விஷமப்பட்டிருப்ப. மலமையீ செய்யா நான் பிறந்ததும் கூட எவ்வளோ அழுக்கு படுக்கல, என்னுடைய எனக்காக நீ எவ்வளோ விஷமப்பட்டிருப்ப. இவ்வளவும் நீ பண்ணினத்துக்கு நான் உனக்கு என்ன கைமாறுமா பண்ண முடியும்? எந்த குழந்தையும் அம்மாவுக்கு என்ன கைமாறு பண்ணிட முடியும்? என்னமோ என்னமோ பெருசாக அங்கேயிருந்து ஃபாரின்லேருந்து நான் உனக்கு பணம் எடுத்து ஹோமுக்கு பணம் அனுப்பிச்சுட்டேன், நான் பெரிய பணம் அனுப்பிச்சுட்டேன், ஃபஸ்ட் கிளாஸ் ஹோம் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பெரிய விஷயம் அப்பா அம்மாவுக்கு பண்ணினது மாதிரி ஆயிடுமா என்ன? அந்த ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லி அம்மா உன்னை போல இல்லைம்மான்னு ஒரே ஒரு கட்டு கட்டிக்கிறத தவிர குழந்தை அம்மாவுக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன பண்ணிட முடியும் குழந்தை? அதனால இவர் சொல்றார், தாதும் நிஷ்கிருதி முன்னதோபி தனயா தஸ்யை ஜனன்யை நமஹ. உனக்கு நமஸ்காரத்தை தவிர நான் என்னமா பண்ண முடியும்? ஒரு வாக்கரிசி கூட சன்னியாசி போடக்கூடாது, அவன் ஒரு வாக்கரிசி கூட போட முடியாதுமா. நான் உனக்கு என்ன பண்ணிட முடியும்? பாடசாலையில் இருக்கும்போது நீ ஒரு கனவு கண்ட, நான் தலையை முண்டனமாக ஆக்கிண்டு தலையை மொட்டை அடிச்சுட்டா சன்னியாசம்னு அர்த்தம், தலையை முண்டனமாக ஆக்கிண்டு ஆக்கினுட்டேன்னு நீ ஒரு கனவு கண்டு அங்கேருந்து வந்து அழுத, இதெல்லாம் ஸ்தோத்திரத்தில் மாத்திருக்கா பஞ்சகத்தில் இருக்குது. நீ அழுததும் ஹோன்னு வந்து சங்கரா நீ சன்னியாசம் வாங்கிட மாட்டியே வாங்கிட மாட்டியேன்னு வந்து அழுத. அப்போ எல்லா பசங்களும் கூட அழுது, நானும் அழுதேன். மோக்ஷார்த்தம் கண்ணா உன்னை என் அம்மாவை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறார். ஆரியாம்பாளும் கிருஷ்ண தரிசனம் ஆச்சு அப்படின்னு வைஷ்ணவ சமயத்தில் கண்ணனை நேர பார்த்துண்டு அப்படியே கண்ணனுடைய திருவடியை அடைஞ்சாளாம். இதுதான் உலகம், உலகத்தில் எதுவுமே மானச தாபத்ரய சாகரம் ஜ்ஞானாம் தாபத்ரய சாகர மக்னானாம் தர்பாஹங்கார விலக்னானாம் தாபத்ரய சாகர மக்னானாம் தர்பாஹங்கார விலக்னானாம் திரதா பரமஹம்ச யோக பரமஹம்ச யோக பரமஹம்ச யோக விருதானாம் பகுச்சஞ்சனதர சுகசேதானாம் பகுச்சஞ்சலதர சுகசேதானாம் திரதான் நகி நகிரே மானச திரதா நகி நகிரே.
சதாசிவ பிரம்மேந்திராளுடைய கீர்த்தனம் ரொம்ப பிரசித்தமான கீர்த்தனம்னு மானச சஞ்சரரே புரூஹி முகுந்தேதிலாம் இருக்கு. இதை தவிர அத்வைதபரமாவே பல கீர்த்தனங்கள் சதாசிவ பிரம்மேந்திராள் பாடியிருக்கார். அதில் எதுவுமே உலகத்துல ஸ்திரம் இல்ல, ஸ்திரம் இல்ல, ஸ்திரம் இல்ல, ஸ்திரம் இல்ல, சாஸ்வதம் இல்ல. எதுவும் உலகம்னா தாபத்ரய, மூன்று விதமான கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குமா? மூணா? எனக்கு நிறைய வருதே சார். இல்ல இல்ல, கிளாசிபிகேஷன் மூணு, கஷ்டம் நிறைய வரும், அதை மூணா கிளாசிஃபை பண்ணலாம். ஆத்யாத்மிகம், சரீர விஷயமான கஷ்டம், அதுவே விதவிதமா, மூக்குக்கு, நாக்குக்கு, கண்ணுக்கு, சுண்டி விரலுக்கு அதுக்கு தனி டாக்டர். வேற டாக்டர்கிட்ட காமிச்சிடாதீங்க, சுண்டி விரல் டாக்டர் தனி, கண்ணுக்கு தனி டாக்டர், காதுக்கு தனி டாக்டர், அப்புறம் நரம்புக்கு தனி டாக்டர், போனுக்கு தனி டாக்டர். இதை வச்சே, உடம்ப வச்சே மேக்சிமம் யூஸ் அவளுக்கு தான் நிறைய. சரீரம் மித்தியனா ஒத்துக்கவே மாட்டா, ஏன்னா சரீரம் தான் அவளுக்கு சத்தியம் இருக்கே, அதை வச்சுன்னா. அதனால தாபத்ரய ஆத்யாத்மிகம், உடம்புனால வர கஷ்டம், ஆதி பௌக்திகம், மிருகத்தினால வர கஷ்டம், விஷத்தினால வர கஷ்டம், ஆதி தெய்வீகம், தெய்வத்தால் திடீர் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், பூகம்பம் வந்து விடுறது, சுனாமி, இந்த கோவிட் ஆத்யாத்மிகமா, ஆதி பௌத்திகமா, ஆதி தெய்வீகமான்னு யாருமே நிர்ணயம் பண்ண முடியாது. அது மனுஷனா உண்டாக்கினானா, ஆதி பௌத்திகமா, இல்லை தெய்வமா கொடுத்துதா, ஆதி தெய்வீகமா? ஆதி பௌத்திகம்னா மனுஷன் உண்டாக்கினான்னு அர்த்தம், அதை எங்கேயோ சொல்கிறா, அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆதி தெய்வீகமா, ஆதி பௌத்திகமா என்னங்கிறதே இது வரைக்கும் நிர்ணயம் ஆகலை, எப்போ முடிய போகிறதுங்கிறதும் நிர்ணயம் ஆகலை. நல்ல வேலை நம்மளாம் கூடி, அது எதுவாக வேணால் இருக்கட்டும், நம்ம மார்கழி மாதம் சத்சங்கத்தில் இருக்கலாம், நமக்குன்னு ஒரு குஷி பாட்டை வச்சுட்டோம், அது எதுவாக இருந்தால் என்ன. நம்ம குழந்தை விஜயஷியில் ஒரு குழந்தை சொல், கோவிட் கோவிடுங்க அதுங்க பண்ணி கோவிந்த் கோவிந்த்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி சங்கரர் இப்படி பல சிஷ்யர்கள் திக்விஜயம், பாரத தேசம் பூரா திக்விஜயம் பண்ணார். இது எல்லாத்தையும் வேதத்துக்கு புறம்பாக இருக்கிற, ஆப்போசிட்டாக, அப்போ கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற மதங்களெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி இவர் தான் இந்த ஃபிலாசபியை எல்லாம் எட்டு திக்கும் பரப்பி கடைசியாக ஒரு ஒரு சிஷ்யால் உண்டும் பரவாள். அவருக்கு பொதுவாக மண்டன மிஸ்ரர், அதாவது சுரேஸ்வராச்சாரியார், பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோட்டக்காச்சாரியார், ஸ்ரீ அண்ணா என்ன சொல்லுவார், மண்டன மிஸ்ரங்கிறது கர்மயோகத்தை காட்டுற சிஷ்யர், ஹஸ்தாமலகர் ஞான யோகத்தை காட்டுற சிஷ்யர், பத்மபாதர் நிருசிம்ம பக்தர், அதனால் பக்தி யோகத்தை காட்டுற சிஷ்யர். அந்த மாதிரி இந்த தோட்டக்காச்சாரியார் எதை காட்டுறார், இதான் மூணுமே ஆயிடுதே, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். தோட்டக்காச்சாரியார் குரு பக்தியை காட்டுற சிஷ்யர். இந்த ஒன்றுமே இல்லாத ஆனந்த கிரி, கிரி கிரிம்பா, ஒன்றுமே தெரியாது, வெறும் சங்கரருடைய காவி வஸ்திரம், அது என்னமோ அவ்வளோ பெரிய உயர்ந்த கலர் டை பண்ணுற மாதிரி அந்த காவி வஸ்திரத்தையே தோச்சு தோச்சு ஒரு சுருக்கம் இல்லாமல் உணர்த்தி, அது ஒரு கலை, அழகாக சுருக்கம் இல்லாமையே உணர்த்தி அதை உதறி உணர்த்த, அதுலேயே தான் சந்தோஷம். ஆனால் இவர் பாடமே ஆரம்பிக்கலை, சங்கரர் தோட்டக்காச்சாரியார் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இந்த சிஷ்யாலாம் நினச்சிக்க, தோட்டக்காச்சாரியாருக்கு நிரக்ஷர குட்சி, ஒன்றுமே வராது, அவருக்கு போய் நம்ம குரு வெயிட் பண்ணுறதாவது அப்படின்னு நினைக்கும் போது தான் இப்படி பார்த்தாராம். குரு, குரு கட்டாட்சத்தால் எது வேணால் சாத்தியம். இங்கேருந்து சங்கரர் அங்கே பார்க்குறார், அங்கே காவி உணத்தின்றிருக்கிற அந்த தோட்டக்காச்சாரியர் ஆனந்த கிரியை பார்த்தாரோ இல்லையோ, அவர் அங்கேருந்து விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதார்த்தனிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபனிஷத் கதிதார்த்தனிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். அப்படி தோட்டக விருத்தம்னு ரொம்ப கஷ்டம் இந்த மீட்டரில், தோட்டக விருத்தத்திலேயே பாடின்னு வந்துட்டார். நிறைய ஸ்தோத்திரங்கள் இப்படியே தோட்டக விருத்தத்தில் பாடினான. தோட்டக்காச்சாரியர் அப்படின்னா ஒரு கல்லையும் ஞானி ஆக்கிட முடியும் குரு கட்டாட்சம் இருந்ததுன்னா. ஆனால் நான் ஞானின்னு நினச்சா குரு கட்டாட்சம் இல்லைன்னா சர்வமும் போச்சு. இது
கடைசியில் 32வது வயசில் அவர் கேதார்நாத் ஹிமாலயம் இப்படி சஞ்சரிச்சின்றிருந்தவர் எங்கே போனார்னே தெரியாது அப்படின்னு சங்கர விஜயம் அப்படியே முடிஞ்சிருத்து. ஆனால் அத்வைத்தம் முடியலை. இந்த முதல் பாகத்தில் சங்கராச்சாரியரை ஃபாலோ பண்ணினவாளே கிட்டத்தட்ட 20-25 முக்கியமான மகான்கள். சங்கரர்லேருந்து ஆரம்பித்து சங்கரருக்கு அப்புறம் பூபதேவர், லீலாசுகர், மதுசூதன சரஸ்வதி, போதேந்திராள், ஸ்ரீதர் ஐயாவாள், மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள், நாராயண தீர்த்தர், சதாசிவ பிரம்மேந்திராள், தியாகராஜ சுவாமி, பூந்தானம், நாராயண பட்டாத்ரி, மஞ்சுளா, இப்படி பலவேறு மகான்களுடைய சரித்திரத்தை கொண்டு கொற்றார். இவா எல்லாருக்கும் எது பேஸ்னா இப்போ நம்ம சொன்ன சங்கரர். அத்வைத சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணினவா தான் இவா. அதில் கிருதமாலானதி தீரே வைகையாற்றங்கரை, கிருதமாலானதி தீரே, கிருதமாலானதி தீரே, கிருதமாலானதி தீரே கலிதோஷ விநாசார்த்தம் சகார தப உத்தமம், தப உத்தமம் தியாயன் நாராயணம் தேவம், நாராயணம் தேவம், நாராயணம் தேவம், நாராயணம் 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 தேவம், த்வாதசாட்சர வித்யயா ஃபலமூலாசனோ நித்யம் பக்தியோகஞ்சகாரக ஸ்ரீமான் சுந்தரராஜேந்திரக
வைகை ஆற்றங்கரையில் பூபதேவர் பூபதேவர் இந்த நம்ம கேள்வியே போட்டிருக்க மாட்டோம். சங்கர சம்பிரதாயத்தில் பூபதேவர் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த மகான். ஸ்ரீமத் பாகவதத்தையே பூபதேவர் தான் எழுதினார் அப்படின்னு ஒரு காலத்தில் பெரிய சர்ச்சை. ஆனால் பூபதேவருக்கு கிடைச்சது ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லலாமே தவிர பூபதேவர் தான் எழுதினான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூபதேவருக்கும் முன்னாடி இருந்தவர் தான் ஸ்ரீதர சுவாமி, 11th century மகான். வைஷ்ணவ சமீதையில் ஸ்ரீதர சுவாமியினுடைய கதையும் இருக்குது. அவர் 11th century CE. இந்த ஸ்ரீதர சுவாமி தான் பாகவதத்துக்கு ஸ்ரீதரியம் என்கின்ற வியாக்கியானத்தை எழுதினார். அவர் பரமானந்த மாதவர் என்கின்ற அவருடைய டிசைப்பிள். அதனால தான் மூக்கம் கரோதி வாச்சாலம், அந்த குரு கிருப்பை இருந்தால் மூக்கனா ஒன்றுமே பேச தெரியாத ஊமை கூட பெருசாக பேச ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரி ஒன்றுமே பேச தெரியாத, ஒன்றும் கான்வென்ட் எஜுகேட்டட்னா தமிழ் பேச வராதுன்னு அர்த்தம். அப்படி மூக்கம் கரோதி வாச்சாலம் குரு கிருப்பை இருந்ததுன்னா வாச்சாலன ஆக்கிடலாம் மூக்கனையும். பங்குர் லங்கைய தேகிரம் கிரிம், காலே இல்லாதவனையும் மலைய தாண்ட வைக்க முடியும் குரு கிருப. யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். பரமானந்த யதி என்கின்றவரிடத்துலதான் ஸ்ரீதர சுவாமி அவர் குருவா ஆசிரயிச்சார். பாகவதத்துக்கு டீக்கா எழுதினார். அந்த அதுதான் ஸ்ரீதரியம்னு ரொம்ப பிரசித்தம். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப பாவமா இருக்கும். அதை கேட்டா சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு எப்போவுமே டைலமாவில் தான் அந்த கதை இருக்கும். ஏன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது, ஆனால் கேட்டால் உருக்கமாக இருக்கும். அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்தது. அவருடைய மனசில் பாகவதத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ரீதரியம் எழுதணும். நரசிம்ம பக்தர் அவர். ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போதே அந்த அம்மா டெலிவரி டைத்தில் போயிட்டா, அவரோட ஒய்ஃப் காலமாயிட்டா. அப்போ குழந்தையை இவர் தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு, 24 hours பார்த்துக்க வேண்டியிருக்கு. இவர் போய் ஸ்ரீதரியம் எழுதலாம் பாகவதத்தை எழுதலான்னு ஆரம்பித்தாலே அந்த குழந்தை அழருது, பால் கொடுக்க வேண்டியிருக்கு. எழுதலான்னு ஆரம்பிக்கிறார் உடனே அதுக்கு அழுக வருது, தூங்க பண்ண வேண்டியிருக்கு. எழுதலான்னு ஆரம்பிக்கிறார் உடனே அது அழருது. இப்படியே அவருடைய நாட்களெல்லாம் போயின்ட்டுருக்கு. மனசில் அவருக்கு தெரியும் அவர் பிறந்தது ஸ்ரீதரியம் எழுதுறதுக்குன்னு. ஸ்ரீதரியம் தான் பெரிய பேஸ் கிரந்தம் பாகவதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அத்வைத சம்பிரதாயப்படி. அப்போதான் வெளியில் வந்தாராம். ஒரு என்னன்னே புரியலையே, நமக்கு என்ன சிக்னல் பகவான் காண்பிக்கிறான், நீ பண்ணாத, இந்த வேலையை பண்ணாத, நிறுத்துன்னு சொல்கிறானா அப்படின்னு வெளியில் வரும்போது மரத்துலேருந்தே அந்த முட்டை கீழே விழுந்தது. முட்டையிலேருந்து குஞ்சு பறிச்சுது. அந்த குஞ்சுகள்லாம் தானே அம்மா பறவை இல்லை, அந்த குஞ்சு பறவைகள்லாம் ஏன்னா விழுந்துருத்தும் இல்லையா, அந்த முட்டை எங்கேருந்தோ எங்கேயோ விழுந்துருத்தும். குஞ்சுகள்லாம் தானாக எப்படியோ சமாளிச்சுண்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவருக்கு தோணிது, இதுதான் நமக்கு பகவான் ஏதோ கோடி காண்பிக்கிறான். எப்போ பகவான் ஒரு ஜீவனை உலகத்தில் படைச்சுட்டானோ அந்த ஜீவன் தானாக வளர்ந்துக்கும். நீ பிறந்தது பாகவதத்தை இந்த ஸ்ரீதரியம் எழுதுறதுக்காகத்தான். நீ ஒரு பரமஹம்ச ஜீவனம் தான் வாழணும் அப்படின்னு எனக்கு காண்பிக்கிறான் போல இருக்குன்னு நினச்சிண்டு எப்படி இருந்திருக்கும் அவருக்கும், குழந்தைய விட்டு வரத்துக்கு எப்படி மனசு வரும். பகவத் கைங்கரியம்னார் குழந்தைய பகவான் பார்த்துப்பான். அப்படி ஒரு ஃபெய்த் இருந்தால் யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவான் பார்த்துப்பான். அப்படி ஒரு 100% ஃபெய்த் இருந்ததுன்னா பகவான் பார்த்துப்பான். அப்படி தான் இவர் ஸ்ரீதரியம் எழுதினார். இந்த 11th century பாகவதத்துக்கு ஸ்ரீதரியம் எழுதியிருக்கார். ப்ளஸ் பகவத் பாதருடைய குரு கௌடபாதர் என்கின்றவர் உத்தர கீதாவில் பாஷ்யம் எழுதும்போது பாகவதத்தை கோட் பண்ணுறாராம். இதெல்லாம் எடுத்து ஸ்ரீ அண்ணா ரெஃபரன்ஸாக காண்பிச்சு பாகவதம் முன்னாடியே கோட் பண்ணியிருக்கா. அதனால பூபதேவர் பாகவதத்தை எழுதலை, ஆனால் அவருக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அவர் ரொம்ப வருத்தப்படுறார். கிருதமாலா நதி தீரே வைகை ஆற்றங்கரையில் வந்து ரொம்ப அழறாராம். ஒரு தபஸ் பண்ணுறார். என்ன தபஸ்? தனக்காக இல்லை, ஒரு 13th century பூபதேவர். பூபதேவருங்கிறது 13th century. என்ன கலியுகம் இப்படி முத்தி கிடக்கே, எங்க பார்த்தாலும் அதர்மம் தலை விரிச்சு கிடக்கே. 13th century சொல்றார். அப்ப இப்ப வந்து பார்த்தா என்ன பண்ணுவாரோ? அப்பவே சொல்றார், தலை விரிச்சு கிடக்கே, தலை விரிச்சு ஆடுறதே எல்லாம், கலியுகம் முத்தி போச்சே,
இதென்ன பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியா இல்ல பிரம்மச்சாரி கிரகஸ்தான் ஆயிடுறான் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்டா இல்லையே ஸ்டூடெண்ட் லைஃப்லயே அவனுக்கு என்னெல்லாம் தெரியக்கூடாதோ எல்லாம் தெரிஞ்சுடுறது எது தெரியணுமோ அது தெரியறது இல்ல கிரகஸ்தனுக்கு வைராக்கியம் வந்து சன்னியாசி மாதிரி ஆயிடுறான் சன்னியாசிக்கு வைராக்கியம் போய் கிரகஸ்தனா ஆகலாமான்னு ஆசைப்படுறா அப்போ ஒண்ணுமே இப்போ வானப்பிரஸ்தன்னா வனம் எங்க இருக்கு காட்டுக்கு போறதுக்கு ஆனா ஒவ்வொருத்தருமே வானப்பிரஸ்த ஜீவனம் தான் ஒரு விதத்துல கட் ஆஃப் ஆனா கட் ஆஃப் இல்லை அது ஒரு ரெண்டு கட்டான் ஜீவனம் ரெண்டு கட்டான் வாழ்க்கை எல்லாருக்குமே இது என்ன உலகம் போகிற போக்கில் பார்த்தா ஒரு 2-3 இயர்ஸில் எல்லாம் மாறி இருக்கிற அதுவும் இந்தியா இப்படி மாறினா எல்லாருமே இந்தியாவிலேருந்து தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக்கிறோம் இந்தியா தான் வி லுக் அப் டு இந்தியா ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறா இனிமேல் வி லுக் அப் டு அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் நேஷன்ஸ் டு லேர்ன் அவர் ஓன் அத்வை யோகா அப்படி தான் நம்மகிட்டேருந்து கற்றுண்டு போய் அவள் தான் இப்போ யோகா டீச்சர்ஸ்ன்னு அமெரிக்கன் டீச்சர்ஸ் யூரோப்பியன் டீச்சர்ஸ் தான் இந்தியன்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காளாம் அந்த மாதிரி அத்வைதத்தில் There was a saint called Adi Shankara, and he was the Indian saint who preached Advaita. அப்படின்னு ஒரு லெக்சர் கொடுப்பான் நாரதகான சபாலேயே ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்மளாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு ஓ நமக்கு சொல்லி கொடுக்குறா அந்த மாதிரி இந்தியா ஆகார நிலைமைக்கே நம்ம உடனமா நம்ம குழந்தைகள நமக்கே தெரிஞ்சாதானே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்போ பொங்கி எழணும் இந்தியர்கள்லாம் நம்மளுடைய சம்பிரதாயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் நம்பனா லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கணும் எவனோ நம்மளுடைய கல்ச்சரை சொல்லி தருவான் நம்ம அவன்கிட்ட கற்றுக்கணுமா நமக்குன்னு ஒரு சொரணை இருந்தால் நம்ம பாரத தேசத்து ரத்தனங்களை பற்றி நம்ம தான் உலகம் பூரா பறக்க போய் விவேகானந்தர் சொன்னார் இல்லையா விவேகானந்தர் உங்களுக்கு வேணால் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கலாம்ப்பா ஆனால் பாரத தேசத்தில் தான் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் யூ ஹாவ் டு கம் டு அஸ் நாட் வி டு யூ அப்படின்னார் அதனா அதனா நிறைவேற்றணும் அந்த மாதிரி இவர் சொல்கிறார் கலி என்ன இப்படி கோரமாக இருக்குது நீ அருள் புரிய மாட்டியா அழகன்தானே உனக்கு பேர் சுந்தரராஜன் சுந்தர் வைகை ஆற்றங்கரையில் திருமாலிருஞ்சோலைங்கிற அழகர் மலையில் அழகா 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 என்று அழைத்து கைத்துழு தேவனே வடிவழகா அழகா அழகா என்று அழைத்து கைத்தொழு தேவனேன் வடிவழகா அழகா நாதனுள் நடாள் நிழல் தாள்
அம்புஜம் கிருஷ்ணா அவர்களுடைய பாடல் திருமாலிரின் சோலை அழகர் மேல. இந்த பொதுவா தபஸுக்குன்னு சில க்ஷேத்திரங்கள் ஏத்ததா இருக்கும். தபஸ் பண்றதுக்குன்னு சில க்ஷேத்திரம், ஸ்ரீரங்கத்துல சந்திர புஷ்கரணி தீரம் அந்த மாதிரி சில இடங்கள், காஞ்சிபுரத்துல அந்த புஷ்கரணி தீரம், புஷ்கரணி தீரத்துல எல்லாம் பொதுவா எங்கெங்க ரிவர்ஸ் இருக்கோ அந்த ரிவருடைய தீரத்துல தான் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணுவா. கங்கா தீரத்துல தானே பரீட்சித்துக்கு சுக்கரே பாகவதம் உபன்யாசம் பண்ணினதே அங்கே தானே. ஏன்னா அந்த ரிவருடைய நேச்சுரல் பியூட்டி, அதனுடைய சலசலப்பு ஒரு விதமான அமைதியை கொடுக்கும் மனசுக்கு. அப்போது இங்கே வைகை ஆற்றங்கரையில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ அண்ணா. அதனால தான் கிருதமாலானுடைய ஆற்றங்கரையில் தபோமயமான க்ஷேத்திரங்களில் மலைகளில் திருமாலிருஞ்சோலை மலை, அதுவும் துவாதசாட்சரி மந்திரத்தை ஜபித்ததும் நீலமேக சியாமளனா பீதாம்பரதாரியா கள்ளழகர் பிரத்யட்சமாயிட்டார். அவர் வந்து எப்பவுமே கள்ளருக்கு கள்ளராக இருப்பார். கருப்பு டர்பன் கட்டிண்டு சித்ரா பௌர்ணமியில் பார்த்தா லட்சக்கணக்கான பேர் இன்னிக்கும், இப்போ கூட கோவிடுங்கிற காலத்தில் கூட லட்சக்கணக்கான பேர் அந்த கள்ளழகரை பார்க்கறதுக்கு அப்படி ஏங்கின்றிருப்பானா. அந்த அழகர் எல்லார்ட்டையும் பேசி பழகிறார்ன்னு அர்த்தம். அப்படி அத்தனை பேர் ஹிருதயத்தில் இருக்கார். அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதேப்பா, கலி இப்படி இருக்கே, கலி இப்படி இருக்கேன்னு நீ கவலைப்படுற, அந்தந்த காலத்தை ஏற்படுத்துகிறவனும் நான் தான். இந்த 2 வருஷம் இப்படி இருக்கட்டும், இப்போ 10 வருஷம் அப்படி இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் எல்லாமே நான் தான்ப்பா ஏற்படுத்துகிறேன். கலிக்கேன்னு ஒரு காலம் உண்டோ இல்லையோ, நான் தான் ஏற்படுத்தியிருக்கேன். இருந்தாலும் கவலைப்படாத, ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற மகாபுராணத்தை உனக்கு கொடுக்குறேன். அது வந்து மறைஞ்சு போயிருந்து தான், பாகவத சப்தாகம் சப்தாகம் சப்தாகம்னு சொல்கிறோமே மறைஞ்சு போயிருந்து தான். இந்த பாகவத மகாபுராணத்தை உனக்கு மறுபடியும் கொடுக்குறேன். நீ சப்தாக யஜ்யங்களை பண்ணி பண்ணி ஆங்காங்கு எங்கெங்கே கலி புருஷன் தலையை தூக்குறானோ நீ சப்தாகம்னு பண்ணு, அப்போ மறுபடியும் கலியும் கெடும் கண்டுகொண்மின் அப்படின்னு ஆகும். அப்படின்னதும் இவர் தான் கேசவனுடைய புள்ள, டிசைபிள் ஆஃப் தனேஷர்ம்பா. இவர் ஒரு கோர்ட் போயிட்டாவே இருந்தார். மகாதேவன் அல்லது ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ராஜாவுடைய கோர்ட் போயிட்டாக இருந்தாராம். பேரார் அப்படிங்கிற ஊரில் தான் அவர் வசித்தார். இதை தவிர பல காம்போசிஷன்ஸ் இவர் எடுத்தார். இவர் வந்து எப்படி நம்மாழ்வார் மதுரகவிக்கு மறுபடியும் கொடுத்தாரோ அப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை மீட்டெடுத்தார். இவர் ஒரு பெரிய அத்வைத ஸ்காலர், எல்லாம் அத்வைத ஸ்காலர். ஸ்ரீதரியம் எழுதியிருக்கார், அத்வைத ஸ்காலர், பாகவதத்தை பெற்று எடுத்திருக்கார். முக்தாபலம், ஹரிலீலா விவர்ணனம், சதஸ்லோகி, முக்தபோதம், கவிகல்பத்ருமம் என்றெல்லாம் சம்ஸ்கிருத வியாக்கரண விஷயமா நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். 12th century அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மகான், அவரை சுகபிரம்மம்னே சொல்லுவா. அந்த அளவுக்கு கண்ணன் இடத்துல பக்தி. லீலா சுகர், லீலா சுகர். இந்த லீலா சுகருங்கிறவர் பில்வமங்களர் என்கின்ற பெயர் உடையவர்.
பொதுவா அவருடைய கதையை எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா ரெண்டு மூணு பில்வ மங்களர் இருந்ததாகவும் ஒரு பில்வ மங்களர் வந்து பெங்காலில் பிறந்ததாகவும் பெரு பொதுவாக பில்வ மங்களர்னாலே கேரளாவில் பிறந்தவர் அப்படிங்கிறது பிரசித்தம். இப்போ குருவாயூர் க்ஷேத்திரம் நீங்கள் போனேன்னா சுற்றி பிரதட்சிணம் பண்ணின்னு வரும்போது பூந்தானம் இருப்பார், நாராயண பட்டாத்ரி இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே பில்வமங்களர் இருப்பார். இந்த பில்வமங்களர் ஏன் இருப்பார்னா அவர் குருவாயூரப்பனுடைய பக்தர், கேரளாவில் பெரிய மகான். 328 ஸ்லோகங்கள் அப்படியே கண்ணனை வர்ணித்து வர்ணித்து கொட்டி தள்ளிட்டார், கொஞ்சி தள்ளிட்டார்னு சொல்லணும். கண்ணனை கொஞ்சி கொஞ்சி கண்ணனுக்கே அது கர்ணாமிரதமாக இருக்குமா, அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிரதம் அப்படின்னு அந்த கிரந்தத்துக்கு பெயர் வச்சார். அவர் ஒரு அத்வைத ஸ்காலர், பண்டிதர், மகான். மூணு பாகங்களாக பிரித்து 328 ஸ்லோகங்களை பிரேம பக்தி ரசத்தை வளர்க்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை கொண்டு குமிச்சார். அதை கூட ஒரு கதை சொல்லுவா, பொதுவாக ஒரு ஸ்லோகம் எழுதுவாராம், குருவாயூரப்பன் தலையாற்றாரான்னு பார்ப்பாளாம். குருவாயூரப்பன் தலையை ஆட்டலைன்னா அந்த ஸ்லோகத்தை ரிஜெக்டட்னு பேப்பரை கிழிச்சு போட்டுடுவார். நல்ல வேளை நம்ம நமக்கு அந்த மாதிரி பண்ணோன்னா பேப்பர் கிழிச்சு போட்ட பேப்பர் தான் இருக்கும், ஒரு ஸ்லோகம் கூட தலையாட்ட மாட்டான். ஒரு பாட்டாவது தலையாட்டுறானான்னு பார்ப்போம்னா அது நமக்கு, அது இவெல்லாம் மகான்கள், அதனால் ஒன்றோ ரெண்டோ தான் ரிஜெக்ட் ஆகிருக்குமா இல்லை ஆயிருக்காதான்னு தெரியல. ஆனால் ஒரு கதை சொல்லுவா, தலையாட்டினா தான் அந்த ஸ்லோகத்தை ஓலைச்சுவடி படுத்துவாராம், ஏடுபடுத்துவாராம். அப்படி பன்னியூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார்னு சொல்லுவான். சில பேர் எங்கள் ஸ்டேட்டு வெஸ்ட் பெங்கால் அவாவா எங்கள் ஸ்டேட் எங்கள் ஸ்டேட்டும்பா, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கிருஷ்ண கர்ணாமிரதம். சைத்தன்ய மகாபிரபுவே தட்சிண தேச யாத்திரையாக சவுத் இந்தியா வரும்போது இந்த கிருஷ்ண கர்ணாமிரதம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த 328 ஸ்லோகங்களும் கலெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாள். போய்டிக் பியூட்டி, அவ்வளோ அழகு. அதில் ஒரு கதை, பொதுவாக பில்வ மங்களரை சிந்தாமணின்னு ஒரு பெண்மணிக்கு வசமாயிட்டார். அவர் ரொம்ப அடிக்டட் அந்த உமனுக்கு, தாசியவோ. அவளை பார்க்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் பயங்கர மழை பொழிஞ்சுது, அவளை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கட்டை மேலே ஏறி ஒரு கயிறை பிடிச்சி மேலே தொங்கி அது மேலேந்து குதிச்சு அந்த சிந்தாமணிகிட்ட போனார். அப்போது சிந்தாமணி சொன்னா, சே இவ்வளோ மழை பொழியறது, அதில் கட்டையை பிடிச்சி கயிறை பிடிச்சி என்னை பார்க்க வரணுமா, என்னை பார்க்கறதுல இருக்கிற ஆசையில் ஒரு பங்காவது நீங்கள் பகவான் கிருஷ்ணன் இடத்துல வச்சுருந்தேன்னா இத்தனை நேரம் கண்ணனையே பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதாக துளசிதாசர் கதையிலையும் இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாள் அப்படின்னு சொன்னதாக ஒரு வருஷன் உண்டு. அதனால சிந்தாமணி தான் அவருக்கு குரு. ஆனால் ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், இந்த கதை துளசிதாசருக்கு பொருந்தும். இவருக்கு குரு சோமகிரிங்கிறவர். கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் அவரே சொல்லிக்கிறார், சிந்தாமணிர் ஜயதி சோமகிரிர் குருர் மேயே சிக்ஷா குருஷ்ச பகவான் சிகி பிஞ்ச மௌலிகி யத் பாத கல்பதரு பல்லவ சேகரேஷு லீலா ஸ்வயம் வரரசம் லபதே ஜயஸ்ரீஹி லபதே ஜயஸ்ரீஹி சிந்தாமணிர் ஜயதி சோமகிரிர் குரு. சோமகிரி என்கின்ற குருவான என்னுடைய குருவுக்கு ஜெயம். அப்ப சிந்தாமணிர் ஜெயத்தின் வருதே, சிந்தாமணிங்கிறது ஒரு கிருஷ்ண மந்திரமா, அதை தான் வைஷ்ணவ சமிதையில ப்ரிஃபேஸ்ல எழுதப்பட்டிருக்கு. குரும் சோமகிரிம் நாம்னா பிராபியத்தம் பிரணிபத்தியச்ச கிருஷ்ண சிந்தாமணிம் மந்திரம் லேபே வைஷ்ணவ புங்கவா. கிருஷ்ண சிந்தாமணின்னு ஒரு மந்திரத்தை சோமகிரி என்கின்ற குரு கொடுத்தார், அதனால சோமகிரியே இவருக்கு குரு. யார் எந்த கதையோ, ஆனால் ஒரு உண்மையான கதை இது, நடந்த கதை. வயசாகி லீலா சுகருக்கு கண் தெரியல, இப்படி தடவிண்டு 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 போறார், கையில் ஒரு குச்சி வச்சுருக்கார். அந்த சமயம் இப்படி நடந்துட்டே போயிட்டு இருக்கார். கேரளாவில் ஒரு பெரிய பொத குழி வருது, அதில் விழ போகிறார். விழ போகிறான்னதும் உடனே ஒரு பையன் அங்கேருந்து வந்து, என்ன தாத்தா
எங்க அங்க போய் விழ போறீரு? அங்க குழினா இருக்கு, கண் தெரியலையா? என்ன பிடிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த குச்சி, தான் ஒரு குச்சி வச்சுருக்காரு லீலா சுகர் பில்வமங்கலர். அந்த குச்சியை தான் ஒரு பக்கமா இந்த பையன் பிடிச்சிருந்தான். உடனே இவருக்கு சந்தேகம் வந்துடுத்து. அஹோ சத்குண சம்பன்னா தீர்காயுர்பவ பாலகா, பாலிதோகம் துவயா விருத்தக கஸ்துவம் சரசிகானனே. யாருப்பா நீ? நீ உன் குரலே ரொம்ப மதுரமா இருக்கே. எவன் கிழவனை மதிக்கிறான் இந்த காலத்துல? கிழவன் கிழவியெல்லாம் எவன் மதிக்கிறான்? விருத்தகா, நான் எந்த கிழவும் போய் விழ போறேன்? என்ன மதிச்சு என்ன காப்பாத்தினியே. அஹோ சத்குண சம்பன்னா, இவ்வளவு சத்குண சம்பன்னா இருக்கியே. தீர்காயுர்பவ பாலக, தீர்காயுஷ்மான் பவ. நீ எங்க எங்க சுத்தின் இருக்க? உன் பேர் என்ன? நாம்னா நந்த குமாரோகம் வசாமியமுனாவனே. எனக்கு நந்த குமார் என்ன பேரு? நான் இப்படிதான் மாடு மேய்ச்சிண்டு போவேன். துவாம் திரஷ்டுமாக தோஸ்மியத்ர கோவத் சாம்சாரயன் த்விஜய. இப்படி மாடு மேய்க்கிற பையன்னா நான் மாடு மேய்ச்சிண்டே போவேன். ஏய் புழுகா, சமயானிக்கு தகு மாட்டலாடனேன்னு சமயத்துக்கு தக்கவாறு புழுகிறியா? நீ பகவான் தானே? நந்தகுமாரன்கிறியே? நீ கிருஷ்ணன் தானே? யதித்வம் பகவான் கிருஷ்ணோ, யதித்வம் பகவான் கிருஷ்ணோ தர்ஷனம் தேஹி மாதவா, கருணாம் குரு கோவிந்தா கிம் சுகம் தே பரீட்சையா. என்ன உனக்கு என்ன பரீட்சை பண்ணி உனக்கு என்ன சுகம்? நீ பகவான் தானே? நந்தகுமாரன் தானே? மாடு மேய்க்கிறேங்கிற எனக்கு நீ தர்ஷனம் கொடு. ஏற்கனவே எனக்கு கண்ணு தெரியல, நீ எனக்கு தர்ஷனம் கொடு. போத்தாத்தா, நானே மாடு மேய்க்கிற பையன்னு சொல்றேன். நாகம் து பகவான் பிரம்மன்னே, தேவோ நாராயண பரகா. அந்த நாராயணன் மேல இருக்கான், எங்கேயோ இருக்கான் வைகுண்டம். அத கைவல்யம் வைகுண்டம்லாம் தனி. அகம் நந்தகுமாரோஸ்மி தேனு சாரண தத் பரகா. நான் மாடு மேய்க்கிற பையன். இப்படியே பேசிட்டு இருக்கும் போது பில்வமங்கலர் லீலா சுகர் இவெல்லாம் யாரையுமே பகவான் அத்வைத்தம்னா என்னன்னா, ஒரு புழு பூச்சி வந்தா கூட பகவானோ 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 பகவான். ராகத்வேஷமே கிடையாது. நாயை பார்த்தா கூட பகவானோ, எருமை மாடை பார்த்தா கூட பகவானோ. அதனால தான் விவேகானந்தர் சொன்னார், இஃப் த வேர்ல்ட் ஹேஸ் டு ஸ்டாப் இட்ஸ் வார்ஸ் த ஒன்லி சொல்யூஷன் இஸ் பகவத் பாதர்ஸ் வேதாந்தா அப்படின்னார். யுத்தமே இல்லாத ஒரு ஒரு வேர்ல்டை பார்க்கணுன்னா வேதாந்தம் தான் அதுக்கு சொல்யூஷன்னார். ஏன்னா துவேஷமே இருக்காதே. அவனை கண்டா பிடிக்கல, இந்த நாட்டை கண்டா பிடிக்கல, இந்த ஜாதியை கண்டா பிடிக்கல, இந்த இனத்தை கண்டா, அதெல்லாம் கிடையாது. எல்லா ஜாதியும் ஒன்று, எல்லா நேஷனும் ஒன்று, எல்லா துவீபமும் ஒன்று, எல்லாருமே ஒன்று. வசுதெய்வ குடும்பகம், எல்லாரும் ஒரே ஃபேமிலி. அதுதானே இவர் சொல்கிறார். அதனால் நீ வந்து நந்தகுமாரன்னா நீ பகவான் தானே? மெல்ல 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 அந்த பிடிச்சின்னு இருக்கிற கயிற்றை, அந்த ஒரு தடி பிடிச்சின்னு இருக்கார் இல்லையா, தடியை வச்சுருந்தானே போயின்னு இருக்கார். இந்த சைடு இந்த மாடு மேய்க்கிற பையன் பிடிச்சின்னு, இந்த சைடு லீலா சுகர் பிடிச்சின்னு இருக்கார். நகத்தின்ண்டே வந்து இந்த நந்தகுமாரனுடைய கையை பிடிச்சுடலாம், தொட்டு பார்த்து மேலே மயில் இறகியிருக்கான்னு பார்த்துடலாம். அதான் அவர் பிளான். அப்படியே நகத்தின்டே வந்ததோ தத்பதாம் புஜமஞ்சீரத்வனி ஸ்ரவண மோகிதாய விஜ்ஞாய பரமாத்மானம் அவோசத் பக்த சத்தமஹா. இப்படியே தடவிண்டே வந்து இவர் கையை பிடிச்சதும் டக்குன்னு கையை உதறிண்டு ஜல் 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 ஓடி போயிட்டானா. அதுதான் தத்பதாம்புஜ மஞ்சீரத்வனி ஸ்ரவண மோகிதா. ஜல் 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 ஜல்னு அந்த ஓடுற ஓட்டத்திலேயே இவர் கண்டுபிடிச்சு விட்டார் கண்ணன் தான்னு. இல்லாத போனால் தொடர்றதுக்கு அனுமதிப்பானே. இவன் இப்படி கையை உதறிண்டு போனதும் அப்போதான் லீலா சுகர் சொல்கிறாரா, ஹஸ்தமுக்ஷிப்ய யாத்தோசி பால பலாத் கிருஷ்ணா கிமத்புதம். கையை உதறிட்டு போறியே கிருஷ்ணா, இதில் என்ன அத்புதம்? கையை உதறிட்டு போன நீ முடிஞ்சா என் ஹிருதயத்தை உதறிட்டு போ பார்க்கலாம், என் ஹிருதயத்தில் அல்லவோ நீ இருக்க அப்படின்னு சொல்கிறானா. கையை வேணா உதறிட்டு உன்னால் போக முடியும், என் ஹிருதயத்தை உதறிட்டு நீ போக முடியாதுப்பா, நீ குருவாயூரப்பனா காட்சி கொடுன்னு சொன்னதும் பட்டுன்னு பார்த்தா குருவாயூரப்பனே அப்பன், குருவாயூரப்பனே அப்பன், குருவாயூரப்பனே அப்பன், ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூரப்பனே அப்பன், ஸ்ரீகிருஷ்ணன் குருவாயூரப்பனே அப்பன், ஸ்ரீ
கிருஷ்ணன் குருவாயூர் ரப்பனே ரப்பன ஸ்ரீ கிருஷ்ணன் குருவாயூர் ரப்பனே அப்பன் நாராயணாயண நாவார முன்னமேஷோதை மைந்தனை வந்தவன் இன்று நமக்கிறங்க இங்கு எழுந்தது பாலனயுவனாய் பாலிக்கும் தெய்வமாய் பரவசநிலை காட்டும் பரம புருஷன் அப்பனே குருவாயூர் அப்பனே குருவாயூர் அப்பனே அப்பன் சாதுரியை கணிதான சீமச்சபலா பாங்கச்சடா மந்தரம் லாவண்யாமிருத வீச்சி லாலித திருஷம் லக்ஷ்மி கடாட்சாதிரிதம் காளிந்தி புலினாங்கண பிரணயினம் காமாவதாராங்குரம் பாலம் நீலமயி மமீ வயம் மதுரிம ஸ்வராஜ்யமாராத்னு மகா பாலம் நீலமமீ வயம் மதுரிம ஸ்வராஜ்யமாராத்னு மகா போய்ட்ரி இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லுவா. கவிதை அப்படிங்கிறது தெய்வத்தோடைய பாஷை, பாட்டு, கவிதை, கலைகள் அதெல்லாம் தெய்வத்தினுடைய டிவைன் கம்யூனியனுக்காக. சாதுரியக நிதான சீம சபலா பாங்க சடா மந்தரம் லாவண்யாமிருத வீச்சி லாலித திருஷம் லக்ஷ்மி கடாட்சாதிருதம் காளிந்தி புலிலாங்கண பிரணயினம் காமாவதாராங்குரம் பாலம். கிருஷ்ணா எப்படி இருக்க? ஐயோ, உன்னை வர்ணிக்க முடியுமா கிருஷ்ணா? சாதுரியைக்க சாதுரியன்னா இன்டெலிஜென்ட்னா அதனுடைய எல்லா சீம கண்ணன் தானே நீ தானே? லாவண்யாமிருத அழகுனா அழகனுடைய எல்லா சீம நீ தானே? அந்த யமுனை புலினத்தில் காளிந்தி புலினாங்கனா பிரணயினம் மன்மத மன்மதனா பாலம் அனா குட்டி குழந்தையா நீலம் அமீ வயம் மதுரிம ஸ்வராஜ்யம் ஆராத்னுமகா. இப்படி ஒன்றை அனுபவிக்கிறதுக்கு எப்படி கொடுத்து வச்சிருக்கணும் கண்ணா? இந்த கிழவனுக்குன்னு வந்தியா அப்படின்னு அழறார். அந்த ஹஸ்தமுட்சிப்ப யாதோசி கையை உதறி தள்ளினியே தவிர ஹிருதயாத்யதி நிர்யாசி பௌருஷம் கணயாமிதே. ஹிருதயத்தை விட்டு ஒன்னால் போக முடியாதுன்னு சொன்னதும் உண்மைதான் அப்படின்னு குருவாயூரப்பன் வந்து காட்சி கொடுத்துட்டா. இப்படி பல பேர் அத்வைத சம்பிரதாயத்திலேயே அத்வைத்தம்னா வேதாந்தம் வரட்டு ட்ரை அப்படின்னு நினைக்க வேண்டாம். எவ்வளவு அழகான போயட்ரி இந்த அத்வைத ஸ்காலர்ஸ் பண்டிதர்கள் மகான்கள்லாம் கொடுத்துருக்கா. பொதுவாக வேதாந்தம் அத்வைத்தம்னா நம்ம ஒரு 40 பேருக்குள்ளே ஒரு 50 பேருக்குள்ளே கேட்பா, கரெக்டாக 1 hour மேலே கேட்க முடியாது. அதுவும் இங்கிலீஷில் தான் கேட்பா வேதாந்தம். அது என்னன்னு தெரியல. ஏன்னா வேதாந்தத்துக்கு இங்கிலீஷ் தான் லாங்குவேஜா? பொதுவாக அவர் ஆதிசங்கரர் இங்கிலீஷில் சொல்லலையே தோணும் எனக்கு. ஆனால் வேதாந்தானாலே லெக்சர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஒருவேளை இங்கிலீஷில் தான் புரியுமோ. அந்த மாதிரி அந்த 1 hour மேலே கேட்க முடியாது கரெக்டாக. அதுவும் ஏசி ஹாலில் தான் வேதாந்தம் கேட்க முடியும் அது. ஆனால் உண்மையான வேதாந்தி இவள்லாம்.
ஆதிசங்கரரை பார்த்தோம், ஸ்ரீதர சுவாமி, பூபதேவர், லீலாசுகர், சதாசிவ பிரம்மேந்திராள். கையை வெட்டிப்டா, கையை வெட்டிப்டாப்பா. ஆனால் கையை வெட்டினாங்கிறதே தெரியல, அதுனா வேதாந்தம். சரீரம் வேற, ஆத்மா வேற அப்படின்னு உபன்யாசம் பண்ணலாம். ஏன்னா நல்லா இருக்குது, ஜிலு ஜிலுன்னு இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. பூவெல்லாம் போட்டிருக்கா, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கா, அதனால சரீரம் வேற ஆத்மா வேறன்னு உபன்யாசம் பண்ணலாம். கொஞ்சம் கொசு கடிச்சுடுத்துனா தெரியும் சரீரம் வேறையா வேற இல்லையான்னு. கொஞ்சம் ஜில்லில் ஏசி அணைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்புறம் எல்லாருமே திடீர்னு பார்த்தா போத்தின்னு இருப்பேன், எனக்கு தெரியும் அது பயபக்தினால் போடுவேன் இல்லை குளிர்னால் போடுவேன்னு. அதனால் முதலியே அணைக்க சொல்லியாச்சு. ஆனால் அப்போ தான் அந்த அணைச்சதே இப்போ கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு சரீரத்தை கம்ஃபர்ட் லெவலில் வச்சாதான் நம்மளுக்கு சொல்லவோ கேட்கவோ பாடவோ முடியும். ஒன்றும் இல்லை, மிருதங்க வாத்தியம் இறங்கிடும் ஜாஸ்தியாச்சுன்னா, ஏசி ஜாஸ்தியாகிட்டுனா. அது உள்பட ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அப்போ சரீரம் வேற ஆத்மா வேறன்னு எப்படி சொல்கிறது? ஆனால் அப்படி இருந்தவாள்லாம் உண்டு. அப்படி இருந்தவாள்லாம் தான் சதாசிவ பிரம்மேந்திராள். ராமர் எங்கே விளையாடுறாரு? அயோத்தியில் இல்லை, கேலத்தி மம ஹிருதயே, என் ஹிருதயத்தில் விளையாடுறான்ப்பா. அது என்னமோ ராவணன் கும்பகர்ணன் அவளை அவதம் பண்ணி சீத்தையை மீட்டு அங்கேந்து போய் அயோத்தியில் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாங்கிறத கதைன்னு நினச்சிக்காத. சதாசிவ பிரம்மேந்திராள் சொல்கிறார், இது எல்லாமே நமக்கு தான்ப்பா. லங்கா சாகரம் நூறு யோஜனம் அப்படிங்கிறது என்னன்னா, முகமஹார்ணவ தாரகாரி அஜானம்ங்கிற சாகரம், அதை நம்ம ஜெயிச்சாகணும், கடந்தாகணும். ஏன்? அப்போதான் அங்க ரெண்டு அசுரன் ராட்சசன் இருக்கான், ராவணன் கும்பகர்ணன். ஆஹா, அவன் இல்ல, ராக த்வேஷ முகாசுர மாரி கேலதி மம ஹிருதயே. லங்கா சாகரம்ங்கிறது மோக மகார்ணவ சாகரம், அதை தாண்டினா ராகம் துவேஷம். சில பேரை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்திருக்கேளா அப்படின்னு கட்டிக்கணும்னு தோன்றது. சில பேரை பார்த்தா, ஓஹோ வந்திருக்கேளா நீங்களா அப்படின்னு. அதே வேர்டு தான், ஆனால் டோன் வேற இல்லையா, அதில் ராகத்வேஷம் தெரிஞ்சுடுறது. அந்த ராகத்வேஷம் தான் ராவணன் பத்து தலைன்னா, பத்து தலைன்னு அர்த்தம் இல்லை, தசேந்திரியம், அஞ்சு அஞ்சு ஞானேந்திரியம், அஞ்சு கர்மேந்திரியம், பத்து தலைங்கிறது. இந்த பத்து தலை ராவணன்னா பத்து இந்திரியங்களை ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அவனை இப்படி இந்த அஜானங்கிற இந்த சாகரத்தை கடந்து ஒரு கால் இந்த ராகத்வேஷங்கிற ராவண கும்பகர்ணனை ஜெயிச்சுட்டா சாந்தி விதேக சுதாசகாரி. சாந்திங்கிற அந்த சீதம்மாவை அடைஞ்சுடலாமா, சாந்திங்கிற விதேக சுதா நமக்கு கிடைச்சிடுவா. அப்போ அயோத்தியக்கு போய் பட்டா விஷயம் பண்ணிக்கணுமே, ட்ரெயின் ஃப்ளைட்டு புக்கு நடச்சி நடச்சி அயோத்தியாவுக்கு போகும், நடந்து நடந்து அயோத்தியாவுக்கு போக முடியாதுங்கிறார் தியாகராஜர். பின்ன தகர அயோத்தியா நகர விஹாரி, அந்த சாந்திங்கிற சீத்தை கிடைச்சுட்டான்னா அயோத்திங்கிற நம்ம ஹிருதயத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம். அங்கே என்ன சாம்ராஜ்யம்? பரமஹம்ச சாம்ராஜ்யோதாரி, பரமஹம்ச சாம்ராஜ்யம். அங்கே எப்படி இருப்பார் பெருமாள், எப்படி படுத்துட்டு இருப்பாரா, என்ன சரீரத்தில் இருப்பார்? சத்ய ஜானா நந்த ஷரீரி, ஆனந்த ஷரீரி, ஆனந்த ஸ்வரூபியா இருப்பார்ப்பா, அதுதான்ப்பா ராமன். அப்படி இந்த அத்தனை கீர்த்தனங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லையா, இத்தனை கீர்த்தனங்களுக்கும் வித்து ஆதிசங்கரர் இன்றைய தின சம்பிரதாயத்தில். சதாசிவ பிரம்மேந்திரால், நாராயண தீர்த்தர், தியாகராஜர், போதேந்திராளை பத்தின கீர்த்தனம், ஐயாவாளை பத்தின கீர்த்தனம், ஐயாவாளே எழுதியிருக்கிற பல ஸ்தோத்திரங்கள், ஆக்யா சிருஷ்டி போன்ற ஸ்தோத்திரங்கள், கங்கா அஷ்டகம் எல்லாமே, இது எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்த வித்து பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ முடமதே, பஜ கோவிந்தம். அப்போ ஞானம்ங்கிற சுவர்ண புஷ்பத்தில் பக்திங்கிற சுகந்தம் கலந்தா அந்த கோல்டன் ஃப்ளவரும் ஃப்ரேக்ரண்ட் கோல்டன் ஃப்ளவராக ஆயிடும் அப்படிங்கிறதான் இந்த அத்வைத சம்பிரதாயத்தில் காண்பிக்கிறார். அதையும் காண்பிச்சு அதனுடைய கஷ்ட நிலையில போனவர் தான் சதாசிவேந்திர யோகி தீம் கஷ்டிதாசிஸ்வர தர்மம் பரமஹம்சானாம்
அவலம்பிய சாரச நரசிம்ம பாரதி சுவாமி என்கின்ற ஸ்ருங்கேரிய சேர்ந்த பெரிய மகான் சதாசிவனுடைய சரித்திரம் என்னன்னே தெரியாம போயிருந்த காலத்துல நெரூர் என்கின்ற ஊருக்கு வந்து தபஸ் பண்ணி 3 நாள் எதுவும் அன்ன ஆகாரம் சாப்பிடாதபடியே 3 நாள் தபஸ் பண்ணி அந்த சதாசிவ பிரம்மேந்திராளுடைய சரித்திரம் பூரா கண்டெடுத்தாராம். அப்படியே விஷன் பை விஷன், சீன் பை சீன் யோகத்துல தெரிஞ்சது. இன்னைக்கும் நெரூர்ல நம்ம போய் சதாசிவ பிரம்மேந்திராளுடைய அதிஷ்டானத்துக்கு போனோம்னா பின்னாடி சதாசிவ ஸ்தோத்திரம் பூரா நரசிம்ம பாரதி ஸ்ருங்கேரிய சேர்ந்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் இயற்றிய சதாசிவ ஸ்தோத்திரத்தை மார்பிள்ள பதிச்சிருப்பா. 3 நாள் அவரோட சரித்திரமே என்னன்னு தெரியாத போது அந்த சதாசிவ பிரம்மேந்திராளை பத்தி இவர் எடுத்து கண்டு எடுத்த ஸ்தோத்திரம் என்று ஸ்ரீ அண்ணா பாகவத தர்மத்துல வெளியிட்டிருக்கார். த்ரிவிதஸ்யாபி தியாகம் வபுஷஹா கர்த்தும் ஸ்தலத்ரயே இவ அகரோத் சமாதிம் அஸ்மை பிரணதிம் குர்மஹா சதாசிவேந்திராய 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 அனந்தனும் ததயனும் அனந்த அனும் த்வம் அனந்தம் த்வம் அத அத்வைதம் த்வம் அனந்தம் த்வம் அனந்தம் அனும் த அனும் தும் த அகதம் தனம் தனம் தும் தனம் த அகனும் தகனும் தகனும் தானம் தானம் தனம் தும் தும் ததயனும் 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 தும் தும் ததயனும் த அனும் தனும் தனும் தும் தனும் த ஆதிசங்கரர் சம்பிரதாயம் சங்கரர் சதாசிவர் நீலாசுகர் போன்ற பல மகான்களுக்கு ஒரு நமஸ்காரமாக இந்த சின்ன பல்லவி அதோட சதாசிவ சரித்திரத்தை சொல்லி இன்றைய தினம் முடிப்போம். சங்கரம் சதாசிவம் பஜாம்யஹம்
சங்கரம் சதாசிவம் பஜாம்யகம் லீலாசுகம் அனிஷம் சங்கரம் சதாசிவம் பஜாம்யகம் லீலாசுகம் அனிஷம் Oh my God.
ஆதிசங்கரர், சதாசிவர், லீலாசுகர் போன்ற இவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு, நம்ம உலகத்துக்கு கொடுத்ததுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? பஜிக்கிறோம். இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் புதுக்கோட்டை பக்கத்தில் தான் அவதாரம். சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு தான் அவர் பேர் வச்சார். ஏன்னா ரொம்ப நாள் பிறக்காத குழந்தை பிறந்தது ராமேஸ்வரம் போய், ராமேஸ்வரம் வந்து ராமரே சிவனை பூஜை பண்ணார் அப்படின்னு. அத்வைதத்தில் சிவ விஷ்ணு துவேஷம் கிடையாது. மனுஷாளுக்கு மனுஷாலே துவேஷப்படக்கூடாது, மிருகத்துக்கே துவேஷம் காட்டக்கூடாதுன்னா அப்புறம் சிவ விஷ்ணு துவேஷம் எங்கேருந்து வந்தது? அதனால் தியாகராஜ சுவாமி சிவனையும் பாடுவார், பெருமாளையும் பாடுவார், ராமரையும் பாடுவார். இஷ்ட தெய்வம்னு ஒன்று உண்டு, எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் உண்டு, ஆனால் துவேஷம் கிடையாது. ராமர் சிவனை பூஜை பண்ண க்ஷேத்திரத்துக்கு போய் பிறந்ததுனால சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சு பிச்சு குப்பன்னு கூப்பிட்டுருக்கா. ஏன்னா பிறந்த குழந்தை எல்லாம் போயிடுது, ஏதாவது ஒன்றாவது தங்காதா அப்படின்னு இருந்து இருக்கிற குழந்தைக்கு பிச்சு அப்படின்லாம் பேர் வைப்பா. பிச்சை பரீட்சித்தே விஷ்ணுராதன், விஷ்ணு போட்டால் பிச்சை. ஏன்னா பாண்டவ குலமே நாசமாயிடுதே, ஒன்றுமே இல்லையே, அதனால தான் பிச்சை குப்பன் அப்படின்லாம் பேர் வைப்பா. அந்த பையன்தான் சிவராமகிருஷ்ணன் தான். திருவசநல்லூரில் தான் அப்போது நல்ல கேந்திரம், சம்ஸ்கிருதம், வியாக்கரணம், காவியம், நாட்டகம், அலங்காரம் எல்லாம். நாலந்தா யூனிவர்சிட்டி எப்படி நார்த்தில் இருந்ததோ அப்படியே திருவசநல்லூர் சவுத்தில் இருந்தது.
அதனால இங்கே போய் படித்தார். அப்பா அப்பா அம்மாலாம் என்ன ஆசைப்படுவா? அப்பா வந்து பெருசாக படித்து நல்ல அவார்டு டைட்டில் அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவா. அம்மா என்ன ஆசைப்படுவா? கல்யாணம் கார்த்தி பார்த்து நிறையா பேரம் பேத்தி ஆசைப்படுவா. இவருக்கு என்ன ஆசை? முதல்லையே சொன்னமே எதுவுமே ஸ்திரமில்லை. பொதுவாக இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லும்போது கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் மடத்தை சேர்ந்தார்ம்பா ஸ்ரீ அண்ணா. அதுக்கு சொல்லுவார், அப்படி இல்லை, காஞ்சி மடத்தில் எப்போவுமே அன்றும் இன்றும் என்றும் பிரம்மச்சாரியாகவே தான் இருந்து சன்னியாசாசிரமம், கிரகஸ்தன்டே ஆசிரமத்திலேருந்து சன்னியாசம் கிடையாது. காஞ்சி மடத்தில் கிரகஸ்தாசிரமம் வந்துட்டு அப்புறம் கிடையாது. இவர் காஞ்சி மடாதிபதி பரமசிவேந்திர சரஸ்வதி என்கின்றவர்கிட்ட குருவான அந்த பரமசிவேந்திரர்கிட்ட வந்து தீட்சை எடுத்துட்டார். சதாசிவேந்திர சரஸ்வதி காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் தான் சரஸ்வதி சரஸ்வதின்னு தீக்ஷா நாமம். அப்படி சேர்ந்தார். எப்பவுமே பகவத் தியானம் தான் அவருக்கு. அப்போ தான் உண்மத்தர பைத்தியமாயிட்டார், உங்கள் சிஷ்யர் சதாசிவே சரஸ்வதி பைத்தியமாயிட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். ஸ்ரீ அண்ணாவுடைய வைஷ்ணவ சமிதையிலையும் வருது, நரசிம்ம பாரதி சுவாமிகள் எழுதின சரித்திரத்திலையும் வருது. அப்போது பைத்தியமாயிட்டாரா சதாசிவனா? தலையை குனிஞ்சின்ற அழறார் குரு. அப்போது எல்லாரும் நினச்சிக்கிறா பைத்தியமாயிட்டான்னு அழறாருன்னு. குரு புரியும், குருவுக்கு புரியும், அவர் சமாதி ஸ்தித்திக்கு போயிருக்கார். சமாதி ஸ்தித்திக்கு போயிட்டவா திடீர்னு அழுவா, திடீர்னு சிரிப்பா. அவளுக்கே ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன பண்ணுறோன்னு புரியாது. உன்னை இவர் அழுததும் எல்லாரும் கேட்டா உங்கள் சிஷ்யன் பைத்தியமாயிட்டானேன்னு அழறேளா, அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையேன்னு அழறேன் அப்படின்னாராம் அந்த குரு. அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையே, என் சிஷ்யனுக்கு பிடிச்ச பைத்தியம் எனக்கு வரல பத்தியா இவ்வளோ வயசாகியும் அப்படின்னு அழறேன் அப்படின்னு அந்த சமாதி ஸ்திதி அவரே அவர் தான் கொடுத்தார். ஏன்னா முதல் முதல்ல சதாசிவ பிரம்மேந்திரால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற வாழ்க்கெலாம் பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும். நான் முடிச்சிட போகிறேன், இன்னும் 5 நிமிஷம் தான். ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் இல்லை இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ரொம்ப அதனால் வாத விவாதத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு தர்க்கம் தர்க்கம்னு பண்ணிட்டு இருப்பாராம். எல்லார் வாயும் அடைப்பார். உன் குருவுக்கே ஒன்றும் தெரியாது, உனக்கு என்னடா தெரியும், வாய் அடைச்சிப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ தான் பரமசிவேந்திரர் சொன்னார், சதாசிவா ஊர் வாயெல்லாம் அடைக்கிறியே, சதாசிவா உன் வாய் அடைக்காதா அப்படின்னு கேட்டாராம். அன்றிலிருந்து லைஃப் பூரா மௌனம், மௌனம் தான். கீர்த்தனெல்லாம் பாடினாரே அதை தவிர மௌனம் தான். கீர்த்தனத்துக்கு பகவத் விஷயத்துக்கு தோஷம் கிடையாது, ஆனால் பூரா பூட்டிட்டார். எப்போவுமே ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், கொதிக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொதிக்கிற ரைஸ் அன்னத்துக்கு அப்படி போட்டு மூடினா அது குமுறி போய் வெந்துடும். எல்லாமே ஒரு பழம் ஒரு காய் இருக்குது, ஒரு மேங்கோ இருக்குது காயாகவே இருக்குன்னா அதை ஈஸியாக ரைப்பன் ஆகணும்னா அரிசி டின்ல போட்டு அது மூடிடுவான், அப்போது அது பழுத்துரும். அந்த மாதிரி அவருடைய ஞான நில அனுபூதியை மௌனம்ங்கிற தட்டை போட்டு மூடினதும் அது பழமாக கனிஞ்சு போய் அனுபூதி ஸ்தித்தியில் சமாதி ஸ்திதிக்கு அவரை கொண்டு போயிட்டான். அப்படியே அந்த பிளிஸ்ஃபுல் நிலையில் அவர் தான் இல்லை, சரீரம் தான் இல்லை, பிராணன் தான் இல்லை. எதை எது ஆதிசங்கரர் சொல்கிறாரோ ப்ராக்டிஸ்க்கு போட்டுவிட்டார். அதை புட்டிங் இட் இன்டு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவா இல்லையா. அப்போ தான் ஒரு தெருவுக்கு போகிறார் புச்சர், கசாப்பு கடைக்காரன் வெட்டின்னு இருக்கான். இவருக்கு வந்து துணி போட்டிருக்குமா துணி போட்டுக்கலையா கூட தெரியாது. எப்போ பார்த்தாலும் பிரம்மணிமானசஞ்சரரே இப்படியே போயின்னு இருப்பார். பட்டு நம்ம சொன்னால் வராத இந்த தெருவுக்குன்னு சொல்கிறேன், இங்கே ஸ்திரீகள்லாம் இருக்கா என்னடா இப்படி வர அப்படின்னு கற்று கத்துன்னு கத்துனான். அவருக்கு காதலியே கேட்கலையே, ஏன்னா பேசுகிறவனும் பிரம்மம், பேசப்படுற வஸ்துவும் பிரம்மம், கேட்கிறவனும் பிரம்மம், இப்படியே இருக்கார். வெட்டிடு வேண்டா, வெற்றவனும் பிரம்மம், வெட்டப்படுகின்றவனும் பிரம்மம், அந்த கத்தியும் பிரம்மம். அப்போ இவர்கிட்ட என்ன பண்றது, வெட்டுறேன் பார் அப்படின்னு வெட்டவே வெட்டி விட்டார். வெட்டினா ஆன அலறணும் இல்லையா, அலறல் சத்தம் கேட்டது. ஆனால் சதாசிவர்கிட்டேருந்து இல்லை, வெட்டினவன் அலறினான். இவருக்கு சரீரம் வேற தான் வேறன்னு இருக்கார். அது அப்படி கூட வந்துட முடியுமா? கான்சியஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் வயத்தை வலிச்சாலே வயத்தை வலிக்க வேண்டாம், வயத்தை பசிக்கிற மாதிரி, பசி இல்லை பசி மாதிரி இருந்தாலே பசிக்க போகிறதோ பசிக்க போகிறதோன்னு சில பேர் சாப்பிடுவா, பசிச்சுதேன்னு சாப்பிட மாட்டா, பசிக்க போகிறதேன்னு சாப்பிடுவா. அது என்னன்னு தெரியல, பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடணும்னு. அப்படி சரீரத்தை நம்ம பார்த்து 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 வளர்க்குறோம். இதில் 100%ல் 1% நமக்கு வந்தால் கூட வைராக்கியம் வந்தால் கூட பெரிய பாக்கியம்.
உடனே இவன் அலறின உடனே இவர் பார்க்குறார் என்னன்னு கேட்குறார். மௌனத்தில் வெட்டிட்டேனேன்னு கையை காமிக்கிறான். யார அப்படின்னு காண்பிக்கிறார். உங்களை என்ன உங்கள் கையை தான் வெட்டிட்டேன். அப்போ தான் பார்க்குறார் கை பாதி காணும். இவன் வச்சுட்டுருக்கான் இவரோட கையை இவன் வச்சுட்டுருக்கான். இப்படி கொடுத்தான் அலறிண்டே கவலைப்படாத அப்படின்னு மௌனத்தாலே காண்பிச்சு அந்த கையை இப்படி சேர்த்தார். பட்டுன்னு அந்த கை சேர்ந்து அபயமா அப்படி காண்பிக்கிறது தான் முத்திரையா. சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ரே பிரம்மமயம் அப்படியே பிரம்ம நிலையிலேயே இருக்கார். பவமான சுத்தொடு பாட்டு பாதால விந்த புனகு நீனாம பூபமுனகு மிக ஜலய மங்களம் ராஜி மங்களம் 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 தனி தனி தபா